தமிழகத்திலே பாளையக்கார முறை என்பது ஒரு நிலமானிய முறைதான். இது வந்து உள்ள நாயக்கர் ஆட்சி 1729 இருந்து 1780 வரைக்கும் இருந்த நாயக்கர் ஆட்சியில உள்ளாட்சி அமைப்பாக செயல்பட்டதுதான் இந்த பாளையக்கார முறை. உள்ளாட்சி அமைப்பு என்கிற பொழுது தமிழ்நாட்டில நான்கு விதமான நாயக்கர் அரசுகள் இருந்தன. வேலூரிலே, தஞ்சாவூரிலே, செஞ்சியிலே, மதுரையிலே. இந்த நான்கு நாயக்கராட்சியிலும் ஒப்பீட்டு அளவிலே அதிக காலம் இருந்த நாயக்க ஆட்சி மதுரை நாயக்கர்கள் ஆட்சி. அதற்கு காரணம், அதற்கு கீழிருந்த பரப்பளவு மிகப்பெரியது. தென்பாண்டி மண்டலம் என்று பழைய காலத்திலே சொல்லப்பட்ட, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளைகளின் ஆதிக்கத்தில் உள்ள 12 மாவட்டங்களாக உள்ள அந்த பகுதிகள் அனைத்துமே அன்றைய தினம் மதுரை நாயக்கராட்சி உட்பட்டிருந்தது. அந்த பகுதிகளிலே உள்ளாட்சி அமைப்பாக செயல்பட்டு நாயக்க மன்னர்களுக்கு தேவையான பணிகளை கொடுத்துதவும், அவர்களுக்கு தங்கள் நிலத்திலே விளைச்சலிலே இருக்கின்ற மூன்றில் ஒரு பங்கு விளைச்சலை வசூலித்துக் கொடுக்கும் நிர்வாக வருவாய் அதிகாரியாகவும் செயல்பட வேண்டிய உள்ளூர் தலைவர்களுக்கு பாளையக்காரர்கள் என்று பெயரிட்டனர். பாளையம் என்பது இன்றைய சமயத்திலே கண்டோன்மெண்ட் என்று இராணுவ சொல்கிறார்களே, அது போன்ற ஒரு அமைப்பு தான். விஸ்வநாத நாயக்கர் தன் தந்தை நாகம்ம நாயக்கருக்கு பிறகு மதுரையின் மகாமண்டலேஸ்வரராக பொறுப்பேற்ற பிறகு, இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டுவார்களே அனைத்து கட்சி கூட்டம், அதுபோல் தன்னுடைய ஆளுகைக்கு கீழிருந்த பிரதேசத்தில் இருந்த உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் ஒரு விருந்துக்கு அழைத்தார். மதுரையின் கோட்டையில் நடந்த அந்த விருந்திலே, இந்த மதுரையில் கோட்டையிலே 72 கோட்டை கொத்தளங்கள் உள்ளன. அந்த ஒவ்வொரு கோட்டை கொத்தளத்துக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும். மதுரை அரசுக்கு ஆபத்து என்று வந்தால், மதுரை அரசுக்கு அந்நியர் படையெடுப்பினால் ஆபத்து நேரிட்டால் நீங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே பாளையங்களாக பிரித்தார். பாரம்பரியமாக 72 பாளையங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த 72 பாளையங்களும் எதிலே பார்க்கிறோம் என்றால், அதுவும் நாயக்கர் கால ஒரு ராமையப்பன் அம்மானை என்று ஒரு நாட்டுப்புற பிரபந்த இலக்கியம். அந்த இலக்கியத்திலே தான் இத்தனை பாளையக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறது. ஆவணம் என்று எடுத்துக்கொண்டால், மெக்கன்சி தொகுத்த பாளையப்பட்டுக்களின் வம்சாவளி சரித்திரம் என்று நான்கு பகுதிகளை கொண்ட அந்த நூலில் உள்ள ஒவ்வொரு தகவலும் தான் முக்கியமானது. அதுதான் சமகால ஆவணம். சமகால ஆவணம் என்று சொன்னால், நாயக்கர் காலத்திலே இருந்த பாளைய முறையை பற்றி, அது பொய்யாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறதுக்கு, எதுவுமே கிடைக்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறது என்ற அளவிலே ஓரளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆவணம் இந்த பாளையப்பட்டுக்கள் வம்சாவளி சரித்திரம் என்ற அந்த நூல் தான். தமிழக தொல்லியல் துறை கீர்த்தி உள்ள முகத்தான் அதை பதிப்பித்திருக்கிறது. அது வேற ஒன்றும் இல்லை. பாளையக்கார முறையிலே பாளையக்கார முறையை சீர்திருத்தி வங்கத்திலே கார்ன்வாலிஸ் கொண்டு வந்த நிலையான நிலவரி திட்டத்தின் ஒட்டி, அது போன்ற ஒரு முறையான நிர்வாக அமைப்பை இங்கே அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டம்தான் ஜமீன்தாரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த போது, பாளையங்கள பாளையக்காரர்களை ஜமீன் ப்ரொபோசல் கொடுத்து கேட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த கைப்பீடுகளுக்கு முந்தைய நிலைமையை பாளையக்காரர்களை பற்றி சரித்திர ஆவணங்கள் பெரிய அளவிலே இல்லைதான். முக்கூர் பள்ளு போன்ற பள்ளு இலக்கியங்கள்ல இருக்கிறது. ராமையப்பன் அம்மானை இலக்கியத்திலே இருக்கிறது.
ஆக தமிழகத்திலே நிலவிய பாளையக்கார முறை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பகுதிகளிலே அவர்கள் தலைக்கோட்டை போருக்கு முன்னால் அந்த சாம்ராஜ்யம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருந்த போது அங்கே பயன்படுத்தப்பட்ட பின்பற்றப்பட்ட என்ற ஒரு திட்டத்தின் வடிவம்தான் மாற்று வடிவம்தான் பழையக்கார முறை என்று கூட சொல்லலாம். அந்த பழையக்கார முறையை பாரம்பரியமாக 72 பாளையங்கள் என்று சொன்னேன் அல்லவா, அது மதுரை பாளையத்தின் மட்டும்தான் அவ்வாறு செய்ய முடிந்தது. மத்த செஞ்சியிலே செஞ்சி பாளையக்காரர்கள் அங்கு இருந்தார்களே தவிர அவர்களுக்கு பாளையக்காரர்கள் என்று பெயர் இல்லை. அதற்கு பிறகும் கூட ஜாகீர் என்று தான் சொன்னார்கள். ஆரணி ஜாகீர், செங்கல்பட்டு ஜாகீர், அம்மாப்பேட்டை ஜாகீர், இந்த ஜாகீரை பத்தி தான் செங்கல்பட்டு வடக்கிலே உள்ள தொண்டை மண்டலத்தில் உள்ள வேலூர் நாயக்கர்கள் ஆட்சியிலே பேசிக் கொண்டார்கள். குங்கு பகுதியிலே உள்ள பகுதிகள் அன்றைக்கு மைசூர் சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்தன. அதாவது விஜயநகர சாம்ராஜ்யம் ஒழிந்து போனது பிறகு அதற்கு ஒரு பகுதி உரிமை கொண்டாடிய உடையார் ஆறு வாடியார் ராஜ்யங்களின் பிரதிநிதியாக திப்பு சுல்தான் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆட்சி நடத்திய போது இருந்த பாளையங்களை பத்தி சொல்லுகிறேன். திண்டுக்கல் பாளையம் என்று பெயர். இந்த பாளையக்காரர் ஆட்சியிலே மிகச்சிறப்பாக இருந்தது என்று எல்லாம் சொல்லிவிட முடியாது. இதிலே இன பாகுபாடுகள் உண்டு. நாயக்க மன்னர்கள் தங்களின் பேரில் உள்ளூர் மக்கள் அகலா ஆட்சி என்ற விருப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது, விருத்துவிடக் கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவும் தாங்கள் ஏற்கனவே தங்களால் அழித்து துரத்தப்பட்ட பாண்டிய மன்னர்களின் வாரிசுகள் என்பதை ஓரளவுக்கு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பாளையக்காரர்களை உருவாக்கிய பொழுது சரிசமமாக பங்கிட்டார்கள். தெலுங்கு மண்ணிலிருந்து, சந்திரகிரியிலிருந்து, கொடை வீட்டிலிருந்து, படை வீட்டிலிருந்து, வேங்கிடமலையிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் படை வீடு உரிமையை கொடுத்தார்கள், பாளையங்களாக என்ற உரிமையை கொடுத்தார்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளாக இருந்து பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தை படைத்தலைவர்களாக இருந்த அந்த பாரம்பரியம் மிக்க உள்ளூர் படைத்தலைவர்களுக்கும் பாளையங்களை ஒதுக்கீடு செய்தனர். ஆக 72 பாளையங்கள் என்பது ஊரிலே உபயம் செய்வார்களே, இந்த சித்திர திருவிழாவுக்கு இந்த கோயிலப்பா ஜாதிக்கு ஒரு உபயம் எல்லாரும் வந்துருங்கன்னு அப்படிதான் அவங்க செஞ்சாங்க. எல்லாரும் அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. 72 பாளையங்கள்னு சொல்லி இது மரவர் பாளையங்கள், சேத்தூர், சிவகிரி, சுரண்டை, இப்படி எல்லாம் மரவர் பாளையங்கள், மலையிலே தேவாரம், போடி, கண்டமனூர், விருப்பாட்சி, இரு நாயக்கர் பாளையங்கள், இப்படி பாளையங்களாக பிரித்து விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மகாராஜா நாயக்கர்களுக்கு வரும்போது திரை செலுத்துவது வழக்கம். நசர் என்று சொல்லுவார்கள் வடநாட்டிலே. அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்திலே நம்ம பார்க்கிறோம், துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் நசர் என்பது ஒரு மிக முக்கியமான கொடையாக அரசனுக்கு கொடுக்கின்ற பொருள்கள். அந்த அளவிலே நாயக்கர்கள் ஆட்சியிலே பாளையக்காரர்கள் ஈடுபட்டார்கள். மேலும் பொன்னேர் வைத்து இது பண்றது. தற்போது கூட சூழ் என்ற நாவலிலே தர்மன் எழுதியிருக்கிறார். சோ தர்மன் சூழூர் சூழ் என்ற நாவலிலே எழுதுகின்ற பொழுது பொன்னேர் துவக்குதல் அந்த ஆடிப்பட்டம்னு தற்போது இருக்கின்ற இந்த ஆடை பட்டத்திற்கு ஆடிப்பட்டம் என்று பெயர். அதற்கு கொஞ்சம் முன்னாடி வருகின்ற மே மாதத்திலே உழவு, கோடை உழவு செய்வார்கள், பொன்னேர் உழவு என்று பெயர். அந்த பொன்னேர் உழவை தோற்று தொடக்கி வைப்பது அந்தந்த ஊர் பாளையக்காரர்களை விடையாக இருந்திருக்கிறது. ஐயா சோ தர்மன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நவீனத்திலே, சூழ் என்ற நவீனத்திலே எட்டயபுரம் பாளையக்காரனுடைய வேலையாக அது இருந்திருக்கிறது. இது போல அந்த சமூகத்தில் ஒன்றுக்கு எல்லாவற்றிலும் பங்கு கொண்ட அவர்களும் பிரதிநிதியாக பாளையக்காரர்கள் இருந்த நிலை மாறி வெறும் வருவாயை மூன்றில் ஒரு பங்கு வரை வசூலித்து தனக்கு தேவையானதை மாற்றிய அமைத்து
ஒரு தனியான தனக்கான முறையாக இருந்தது. அது சூய் ஜெனரிஸ் மெத்தட் என்று சொல்வார்கள். சூய் ஜெனரிஸ் ஆர் இண்டிஜினஸ் மெத்தட். இதற்கு ஒப்பு இல்லாத ஒரு முறையை, பழைய கால முறையை அவர்கள் வடநாட்டில் பிரபு கண்டு அந்த 1777 ஆண்டிலே துவங்கப்பட்ட நிலையான நிலவரி திட்டத்தின் ஒட்டி அதுபோன்ற ஜமீன்தார்களோடு தமிழ்நாட்டில் உள்ள பாளையக்காரர்களை ஒப்பிட்டு ஆங்கிலேயர்கள் 1801 1806 வரை இஸ்திமிரார் மிலீச் என்ற சன்னத்துகளை கொடுத்து பாளையக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தார்கள் அல்ல டிமோஷன் கொடுத்தார்கள். உண்மையை சொல்ல போனால் எல்லா பாளையக்காரர்களையும் ஜமீன்தார ஆகவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடியாக செயல்பட்ட ஜமீன்தார்கள், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடிகளாக செயல்பட்ட பாளையக்காரர்கள் மட்டும்தான் ஜமீன்தார்கள் ஆனார்கள். வரி என்ற அடிப்படையிலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வம்பு வல்லடி வழக்கு செய்து ஆங்கிலேயர்களால் தூக்கு கயிறு பரிசாக அளிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பாளையக்காரர்களின் கணக்கு இங்கே வருவதில்லை. தங்களுக்கு தேவையான பொம்மையை தேடிக்கொண்டிருந்தார்கள். இராணுவ பலம் அற்ற ரெவன்யூ நிலவர ஆட்களை எடுத்துக்கொண்டார்கள். மேலும் அன்றைய காலத்தில் இருந்த சிற்றரசுகளாக இருந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மூன்று அரசுகளில் இரண்டு அரசுகளை ஜமீன்தார்கள் என்ற நிலைக்கு கீழிறக்கி விஜயநகர பேரரசிலே பின்பற்றப்பட்டு வந்த அமரம் என்ற அமரதானம் என்று சொன்ன அந்த நிலமானிய முறையின் ஒரு பிரதி, மேம்படுத்தப்பட்ட பிரதிதான் பாளையக்கார முறை என்பது. இது வந்து அகில் மொழியை பேசக்கூடிய, தெலுங்கு மொழியை பேசக்கூடிய விஜயநகர மன்னர்களின் பிரதிநிதிகளாக வந்து தங்களையே மன்னர்களாக சொல்லிக்கொண்ட நாயக்கர்கள் செஞ்சி, தஞ்சாவூர் என்று பிற இடங்களில் இருந்த நாயக்கர்களை விடவும் மதுரை நாயக்கர்கள் தங்களுக்கு கீழ் இருந்த மண்ணில் உள்ள உழவர்களை, உழவுக்குடிகளை, போர்க்குடிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மதுரை கோட்டையில் ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். மதுரையின் மாமன்னராக இருந்த விஸ்வநாத நாயக்கர், அவருடைய மிகச்சிறப்பான தளபதி தளபாய் அரியநாதர், இவர்களை இருவரும் சேர்ந்து செய்த திட்டம்தான் பாளையக்கார முறை. அதன்படி மதுரை கோட்டைக்கு, அன்றைக்கு இருந்த மதுரை கோட்டைக்கு 72 கொத்தளங்கள் உண்டு. அதாவது ஃபோர்ட் கிளேசிஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஃபோர்ட் கிளேசிஸ்ல வேற ஒண்ணுல பீரங்கிகளை வைத்து அல்லது அந்த காலத்திலே கவன்களை வைத்து எதிரிகளை தாக்குவதற்கான ஒரு சிறிய திறப்புக்கு கோத்தளம் என்று பெயர். அந்த பாஸ்டியன், தி லாஸ்ட் பாஸ்டியன் என்று சொல்வார்கள். அந்த கொத்தளத்திற்கு 72 கொத்தளங்களையும் நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 72 படைத்தலைவர்களை நியமித்தார். அனைத்து படைத்தலைவர்களும் கூட சமமான அளவிலே நாயக்கர்களோடு தெலுங்கு பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு வந்த அந்த கம்பளத்தார்களையும் துக்களவார் நாயுடுகளையும் வடுகர்களையும் அதே சமயம் தமிழ் மண்ணிலே வேரூன்றி பல காலமாக தமிழ் குடிமைகளின் பிரதிநிதிகளாக இருந்த அந்த தமிழ்குடிகளையும் இணைத்து கொண்டே அந்த 72 வாளையங்களாக பிரித்தார்கள். அவ்வாறு விரிக்கின்ற பொழுது தங்களது போர் திறத்திலே போரிடுவதற்காக ஆந்திர மண்ணிலிருந்து தமிழகத்திற்கு வந்து சேர்ந்த அந்த நாயக்கர்களுக்கு முல்லையும் குறிஞ்சியும் என்று வளமும் செழிப்பும் கொண்ட பூமிகளை ஒதுக்கினார்கள். அதனால் மிக முக்கியமான தெலுங்கு பாளையங்கள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் உள்ள இன்றைக்கு எஸ்டேட்டுகள் என்று கருதப்படுகின்ற உசிலம்பட்டி, போடி, தேவாரம், ஆண்டிப்பட்டி என்று கண்டமனூர், சின்னமனூர்,
இப்படியாக மலைப்பகுதிகளிலே உள்ள மிகப்பெரிய வளமான பகுதிகள் பாரம்பரியமான தமிழ் இனத்தாருக்கு ஒதுக்கப்பட்ட பாளையங்கள் தமிழகத்தின் ஐந்து திணைகளில் மற்ற மூன்றாக விளங்கிய மருதம் நெய்தல் பாளை என்று முல்லையையும் குறிஞ்சியை விட வளம் குறைந்த பகுதிகள். ஆகவே அவர்கள் ராமநாதபுரம் இன்றைக்கும் கூட தண்ணீர்லா காட்டுக்கு மாத்திர இன்று அலுவலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பயன்படக்கூடிய அச்சமூட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்ட அந்த கடற்கரையோர வறண்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி போன்றவைகளில் உள்ள அந்த பகுதிகளையும் கரிசல் மண் பூமி கோவில்பட்டி ராஜபாளையம் என்ற கரிசல் மண் பூமிகளையும் ஒதுக்கினார்கள். இன்றைக்கு போர்க்குடிகளாக அளவுக்கு போர் என்ற முறையிலே அல்லது ராஜ்ய விவகாரங்களிலே தொடர்பு கொண்டிருந்த மரக்குடிகளுக்கு இவ்வாறாகத்தான் 72 பாளையங்களும் இருந்தன. இந்த பாளையங்கள் ஆட்சியிலே எந்த அளவுக்கு அவர்கள் எல்லா போர்களுக்கு சென்றார்கள் என்றெல்லாம் தகவல்கள் பெரிதாக இல்லை. ஆனாலும் ராமப்பையன் என்ற ஒரு தளவாயிருந்த போது அவர் ராமநாதபுரத்தை நோக்கி படையெடுத்த தகவல்கள் எல்லாம் ராமப்பையன் அம்மானே என்ற ஒரு சிற்றிலக்கியத்திலே எழுதியிருக்கிறது. இதை தவிர பாளையங்களை பற்றி எழுதப்பட்ட ஓரளவு நம்பகத்தன்மை உடைய ஒரு சமகால ஆவணம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான். அதன் பெயர் பாளையப்பட்டுகளின் வம்சாவளி பட்டியல் என்ற பெயரில் எழுதப்பட்ட ஒரு 100 சுவடிகளின் தொகுப்பாகும். இந்த 110 சுவடிகளும் 4 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டது. தொகுத்தவர் காலின்ஸ் மெக்கன்சி என்று சொல்லப்படுகின்ற ஆவணங்களை சேகரிப்பதையே தன் வாழ்நாள் பணியாக வைத்திருந்து தமிழகத்தின் வரலாற்றை கட்டமைப்பதற்கு தேவையான ஒரு 300 ஆண்டுகால வரலாற்றை அதற்குரிய சமகால ஆவணங்களை தென்னிந்திய மொழிகளில் இருந்து அனைத்திலும் இருந்து சேகரித்து மிகச்சிறிய சேவை செய்த அந்த காலின் மெக்கன்சியினுடைய தொகுப்பிலிருந்துதான் நாம் இந்த வம்சாவளி பட்டியலை அறிகிறோம். இதை தவிர அவையும் கூட முழுமையான தகவல்களை கொண்டிருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்திற்கு ஒவ்வொருவரும் தங்கள் தகவல்களை தங்களை பற்றிய சரித்திரத்தை உயர்வு தோன்ற தங்களுக்கு ஜமீன்தார் என்ற உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜமீன்தார் என்ற உரிமை பாளையக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும்ப்பா, இதுக்கு மேல நீங்க சண்டை எல்லாம் போடுறது, நாங்கள்லாம் எங்கள்ட்ட அதிநவீன படைகள் இருக்கின்றன, நீங்கள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டியெல்லாம் ஒண்ணுதான், கிராமத்துல போய் வரிய வசூலிச்சு நிலவரிய வசூலிச்சு 2 மடங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு 1 எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களை காயடித்த ஒரு நிகழ்ச்சி தான் ஜமீன்தர்கள். அதற்காக அவர்கள் எல்லாவர்கிட்டையும் ஒரு ப்ரொப்போசல் கேட்டார்கள். அந்த ப்ரொப்போசலு கைப்பீது என்று பெயர். அந்த கைப்பீது அடிப்படையிலேயே இஸ்திமிரார் இ மில்லியத் இது ஒரு சன்னத் ஒரு சர்டிபிகேட் ஒரு சான்றிதழ் ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது வழக்கறிஞர்கள் எல்லாம் சன்னத்து நாங்கள் என்று சொல்லுவோரும் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அது போன்ற சன்னத்தை ஜமீன்தார் பாளையக்காரர்களுக்கு கொடுத்து அவர்களை ஜமீன்தார் ஆக்கினார்கள். அத பிராக்டிஸையும் பாளையக்கார் அவர் வந்து மில்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. மேலும் இந்த பாளையக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் இனத்தால் மொழியால் வேறுபட்டவர்களாக இருந்த போதும் அவர்கள் ஓரளவு ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சி இந்த திசையிலே எடுக்கப்பட்ட மிக காத்திரமான முயற்சி என்று சொன்னால் கூலித்தேவன் காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சி தான். அதற்கு முன்னும் பின்னும் கூலித்தேவன் காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சியை போல எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. கூலித்தேவன் காலத்திலும் அதற்கு பிறகு மருதுபாண்டியர் காலத்திலும் எடுக்கப்பட்ட முயற்சிகள் மிகச்சிறந்த முயற்சிகள். அவர்கள் செய்தது போல அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்பூஸ் கான் மருதநாயகம்
அல்லது நம்ம ஆற்காடு மாப்பிடமே நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் அதற்கான உரிமையை இன்றைக்கு ரெக்கவரியில வங்கிகள் எல்லாம் கடன் கொடுத்து விட்டு குண்டா குண்டர்களை அனுப்பி வைக்கிறது அல்லவா, அதுபோல ஆங்கிலேயர்களை அனுப்பி வைத்த ஆற்காடு நவாப்பை போல அல்லாமல் நேரடியாக நடந்திருந்தால் தமிழ்நாடு இந்த ஆங்கிலேயர்களை ஆட்சியிலிருந்து விடுபட்டிருக்கலாம் என்று கூட தோன்றும். ஆனால் அது நடக்கவில்லை. சிவகிரி பாளையம், சேந்தூர் என்று சிங்கம்பட்டி என்று ஏகப்பட்ட பாளையங்களோடு கூட்டு சேர்ந்தாலும் அந்த கூட்டு சேர்ந்த முயற்சிகளால் தோற்று பூலித்தேவன் கடைசியில் கைது செய்யப்பட்டார் அல்லது காணாமலே போய்விட்டார். என்ன ஆனார் என்று யாருக்குமே தெரியாது. பாளையங்களை பொறுத்தவரை அவருடைய செல்வ செழிப்பை விளக்குவதற்கு உள்ளூர் ஆவணங்கள் உண்டுதான். ஆனால் அவையும் கூட இந்திரன் சந்திரன் என்று அவை புலவர்களால் புகழப்பட்டன. மேலும் நிலக்கோட்டை ஜமீன்தார் காலத்தில்தான் அந்த காலத்து காமசூத்திரமான அந்த நிலக்கோட்டை ஜமீன்தாரின் குக்கோகம் என்ற அந்த அந்த வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் கூட பாலு சிற்றுணர்வு பாடல்கள் எல்லாம் இருந்தன. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை சுகபோகமாக நினைத்தார்களே அல்லாமல் மக்களுக்கான அரசாக மாறுவதற்கு விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த சிற்றின்பத்தை பாடியே தங்களை பெரிய மனிதர்களாக மாற்றிக்கொண்ட கவிஞர்களும் புலவர்களும் புரவலர்களாக அந்த பாளையக்காரர்களை எண்ணி அவர்களிடத்திலே கிடந்தார்கள். எனவே அந்த காலத்தில் சிற்றிலக்கிய காலம் என்று மட்டுமே சொல்லுகிறோம் அல்லாமல் பெரிய இலக்கியங்கள் எதுவும் தோன்றிவிடவில்லைதான். மேலும் நிலத்தை மானியம் கொடுப்பதற்கு இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுகின்ற நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகை போக்கியங்களும் அல்லது கன்வேயன்ஸ் முறைகளும் பாளையக்காரர்கள் காலத்தில்தான் தமிழ்நாட்டில் ஒரு இன்றைய அரசின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. அதற்கான ஆரம்ப விதை துவப்பட்டது நாயக்கர் காலத்திலே பாளையக்காரர்கள் முறையில்தான். நிலத்தை மற்றவர்களுக்கு அளிக்கின்ற முறையிலே ஏகப்பட்ட போக்கிய முறைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட அவை இன்றைக்கு கூறப்படுகின்ற அதே வகையில் மிகச்சரியாக 300 இடங்களுக்கு முன்னால் இருந்து இருக்கிறது என்பதற்கு நாயக்கர் காலத்திலே செய்யப்பட்ட நில அந்யாதீனம் பாராதீனம் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களே எடுத்துக்காட்டாக உள்ளன. மேலும் முக்கூடப்பள்ளு போன்ற நூல்கள் அந்த சமயத்திலே ஒவ்வொரு பாளையத்திலும் விவசாய வேலைகள் எப்படி நடந்தன, உழவு குடிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. பாளையம் ஒவ்வொன்றும் பேரரசு கட்டுப்பட்டதாக இருந்தது. மதுரையிலே இருந்தது மத்திய அரசு, ஒவ்வொரு பாளையம் தன்னை பொறுத்தவரை மாநில அரசு. இரண்டுக்கும் தூதுவராக ஒரு சர்க்கேல் ஒன்று இருப்பார். சர்க்கேல் என்று பெயர். அவர் ஒரு இன்றைய அரசு போலவே அன்றைய மத்திய அரசு என்பது நாயக்கதானமாகவும் மாநில அரசு என்பது பாளையமாகவும் இருந்த சமயத்திலே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே உள்ள ஒரு தூதுவராக சர்க்கேல் என்பவர் ஒருத்தர் இருந்தார். சர்க்கேலுக்கு உயர் பதவியிலே ஒரு வக்கீல் ஒருவர் உண்டு. அந்த வக்கீல் என்பவர் நாயக்கருக்கும் அன்று இருந்த ஆற்காடு நவாப் ஆங்கிலேய பிரதிநிதிகள் அல்லது ஆங்கிலேயர்கள் சார்பாக வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டவர்கள், அதாவது தளவாய் நாயக்கர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தளவாய்கள், இவர்களிடத்திலே பேசுவதற்கு ஒரு வக்கீல் இருந்தார்கள். பொதுவாக பாளையங்களுக்கு நேர் அதிகாரம் மேலே அதிகாரம் கொண்டவர் தளவாய் ஆவார். ராயசம், திவான், தளவாய் என்ற பெயரெல்லாம் அப்போது உள்ள உயர்தனத்து ஆட்சியாளர்களுக்கு பட்டங்கள். நாயக்கருக்கு அடுத்தது தளவாய் என்றதுதான் மிக
உயர்ந்த பட்டம், அதாவது தலைமை ராணுவ மேடை தளவாய் சென்றோம். அடுத்து திருநெல்வேலி பகுதியிலே உள்ள நிலங்களை எல்லாம் வரிவசூல் செய்யும் உரிமையை பெற்றிருந்த மேடை தளவா முதலியார், தீத்தாரப்ப முதலியார், காஞ்சி மாமுனிவர் என்று அழைக்கப்படுகிற தமிழறிஞராக தன்னை சொல்லிக் கொண்ட டி கே சிதம்பரநாத முதலியாரின் முன்னோர்கள் தான் தீத்தாரப்ப முதலியார்கள். சுலோசனா முதலியார் பாலம் என்று பாளையங்கோட்டைக்கும் திருநெல்வேலி நகரத்தை இணைக்கின்ற ஒரு பாலம் இருக்கிறது. அந்த சுலோசனா முதலியாரும் அன்றைய தினம் ஒரு தளவாயாக இருந்தவர் தான். இப்படி படைத்தலைவராகவும் ஒரு சிறிய படையையும் வரி வசூலிக்கும் சேவையையும் செய்து வந்தவர்கள் தளவாய் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் நாயக்கராட்சியின் பல்வேறு பகுதிகளில் நியமிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக திண்டுக்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி போன்ற இடங்களில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ராயசம் என்பவர் அரசினுடைய தலைமை கணக்கு அதிகாரி, நிதியமைச்சர் என்று கூட சொல்லலாம். நாயக்கர் என்பதும் ராயசம் என்பதும் நாயக்கர் காட்சிகள் எல்லாத்திலும் இருப்பவர் தான். அடுத்தது வந்து பாளையத்திலே கடைசி பாளையக்காரர், அரண்மனையார் என்று சொல்லுவார்கள். இப்போது திரு முத்துநாக எழுதிய சுளுந்தி என்ற ஒரு புதினத்திலே படித்ததால் கூட தெரியும், அரண்மனையார் என்பதுதான் மக்கள் பாளையக்காரர்களுக்கு அளித்த பெயர். மற்றபடி பாளையக்காரர் என்பதும் ஜமீன்தார் என்பதும் ஆதிக்க குழுக்களுக்கு வரலாற்றாசிரியர்கள் கொடுத்த ஒரு அதிக அடையாள குறியீடுகள். இந்த ஆதிக்க குழுக்களுக்கு பாளையக்காரர்களுக்கு பாளையக்காரர் என்ற பெயரே ஆங்கிலேயர்கள் கொடுத்த பெயர் தானே, பாலிகார் என்று கொடுத்த பெயர் தானே தவிர பாளையக்காரர்கள் என்று தமிழ் மண்ணிலே சமகால வரலாற்று ஆவணங்கள் எதுவும் குறிப்பிட்டதல்ல, குறிப்பிடவில்லை. ஏனென்று சொன்னால் பாளையம் என்பது கூட தமிழ்நாட்டில் மிக பரவலாக வழங்கி வந்த ஒரு பெயர் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு 300 வருட பாரம்பரியம் மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு ஏகப்பட்ட ஊர்களின் பெயரின் பின்னொட்டாக பாளையம், பட்டி என்றெல்லாம் இருக்கின்றதை பார்க்கின்றோம். ராஜபாளையம், பெரிய பாளையம் என்றெல்லாம் ஏகப்பட்ட பாளையங்கள் என்று. பாளையங்கள் என்பதற்கு இன்றைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் என்ற அந்த இராணுவ கேந்திரம் என்ற வார்த்தையை சொன்னால் கூட போதும்தான். ஆனாலும் அதையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை பாளையம் என்ற சொல் பின்பற்றுகிறது. இவ்வாறாக பாளையக்காரர்கள் ஆட்சி என்பது ஆங்கிலேயர்களால் காரன் வாலிஸ் காலத்தில் வங்கத்தில் கொண்டு வரப்பட்ட நிலையான நிலவரி திட்டத்திற்கும் பாரமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் பின்னர் சென்னை முழுமையும் கொண்டுவரப்பட்ட ரயத்வாரி என்ற உடவர்களை சார்ந்த திட்டத்திற்கும் மாற்றாக நம்மால் நமது பகுதிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட திட்டம்தான் பாளையக்கார முறையில் அமரநாயக்கன் முறை. இந்த பாளையக்கார முறைகள் அதனுடைய உரிமையியல் சார்ந்த அல்லது நிலவரி சார்ந்த, நிலவரி அமைப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வரலாற்று புத்தகங்களில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட அது இராணுவம் சார்ந்த பகுதிகளுக்கு பாளையக்கார போர்கள் என்ற இடத்திலே என்ற வகையிலே சரித்திர புத்தகங்களில் தவறாமல் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாளையக்காரர்கள் என்பது மதுரையை பற்றி எழுதியிருக்கின்ற பேராசிரியர் ராஜேயன் அவர்களும், பேராசிரியர் ஆமு பரமசிவானந்தன், பேராசிரியர் சத்யநாத ஐயர், டேவிட் ஜெயராஜ், வர்கீஸ் ஜெயராஜ், ஆர் ராமசாமி போன்ற அறிஞர்கள் எல்லாம் நாயக்கர் ஆட்சியை பற்றி விரிவாக எழுந்திருந்தாலும் கூட பாளையக்கார முறை என்ற இந்த
அம்சம் குறித்து சமகால ஆவணங்களும் சமகால ஆதாரங்களும் மிக குறைவான அளவிலே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் விரிவான ஆய்வையும் அதன் மூலம் பெறப்படுகின்ற தரவுகளையும் கோருவதற்குரிய ஆய்வுக்குரிய ஒரு பரவலான தகுதி பெற்ற பாளையக்கார முறை என்ற அந்த வரலாற்று சம்பவம். நன்றி தொடர்களே. தொடர்களே, இது நீங்க பாளையக்காரர் வந்து அதுக்கு முன்னாடி இல்லன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆனா விஜயநகர் காலத்துல இருந்து நிலக்கோட்டையில இருக்குதா சொல்றாங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நிலக்கோட்டை என்பது மிக மிக பின்னால் வந்து ஒரு பாளையம். அந்த பாளையம் சரித்திரத்தை அதிக காலம் நீடித்திருக்கவில்லை. உண்மையில் செக்வெஸ்டர்ட் என்று சொல்வார்கள், ஏலம் விடப்பட்ட ஒரு பாளையம். மக்களே கூட போய் காப்பாற்றி வந்த நிலக்கோட்டை பாளையக்காரனை பைத்தியமாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது அரசன் தண்டனை கொடுத்து விட்டான் என்று சொல்லி, மக்கள் என்னுடைய எங்களுடைய பாளையக்காரர்களை இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி மக்களே அவருக்கு அபயம் அளித்து ஆடையெல்லாம் அளித்து அரசு ஆங்கிலேய அரசிடம் வேண்டி அவர்களை விடுவித்ததாக ஒரு கதை உண்டு. நீங்க சொன்னதுபடி இந்த இது கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனதுல இருந்தான் பாளையம் வந்துச்சு. நீங்க கிட்டத்தட்ட பாளையமும் கண்டோன்மெண்ட்டும் ஒரே விதமான கருத்தாக்கங்கள் தான். இல்ல இல்ல, கருத்தாக்கங்கள் ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிரிட்டிஷ்காரன் வரது உங்களுக்கு 17ஆம் நூற்றாண்டுல தான் வர்றான் இல்லையா? இல்ல, நான் சொல்றது கருத்தாக்கம். கேண்டோன்மெண்ட், கேண்டோன்மெண்ட்ங்கிறது ஆங்கில சொல்லாக்கம், பாளையம்ங்கிறது சிவில் ஃபங்க்ஷன் உண்டு. பாளையம் வந்து யூனிக், இதற்கு தனிச்சிறப்பு உண்டு. இல்ல, இது வந்து ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடியே பழமையானது தானே? பழமையான முறைதான், சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு கண்டோன்மெண்ட் போர்டு, கண்டோன்மெண்ட் போர்டு காலத்திலேயே இருக்குது அது இல்லையா? இல்ல, கிருஷ்ணதேவராயர் காலம் அல்ல, கிருஷ்ணதேவர காலத்தில இருந்து அமரநாயக்க தானம் என்று பெயர். அது பாளையம் அல்ல, பாளையம் இல்லையா? அப்ப அந்த நிலக்கோட்டைன்றது கிருஷ்ணதேவர் காலத்துல தானே இல்லையா? இல்ல இல்ல, கிருஷ்ணதேவராயர் காலத்துல இந்த ஆதாரமும் கிடையாது. கிருஷ்ணதேவராயர் காலத்துல தமிழகத்துல வரவே இல்லையா அவங்க? தோழர், கிருஷ்ணதேவராயர் காலத்துல தமிழகத்திலே வரவே இல்லை அவங்க. நாகம்ம நாயக்கர் என்பவர் அப்போது இருந்த அந்த சமயத்துல வந்து ஆட்சிக்கு இது பண்ணதற்காக வந்தவர், அவ்வளவுதான். பாண்டியர்களுக்கு உதவு வேண்டியதற்காக மாலிகாபூர் படையெடுத்தாரு. 13 ஆண்டுகாலம் முஸ்லிம் ஆட்சி இருந்தது. மத அடிப்படையிலே உதவ வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் தான் நாயக்கர்கள் தமிழ்நாட்டிலே. அப்படிதான் முதல் ஊடுருவல் நடந்தது. இல்ல இல்ல, இப்போ கிருஷ்ணதேவர் காலத்துலதான் உங்களுக்கு இந்த குதிரையெல்லாம் வந்து இறக்குமதி பண்றாங்க. இந்த மேற்கு தமிழகத்துல நடக்கல, குதிரை இறக்குமதி பண்ணதெல்லாம் தமிழகத்திலே நடக்கல. இல்ல, அவங்க அவங்க இதுல மேற்கு கடற்கரையில பண்றாங்க, இதுல கர்நாடகால இருந்து வருது அது. ஆமா ஐயா, அப்ப தமிழகத்துல தமிழ்நாட்டு இல்ல, போர்த்துகீஸ் வாஸ்கோ டி காமா முதல்ல கண்டுபிடிக்கிறார் இல்லையா இந்தியாவை? கோழிக்கோட்டுக்கு வர்றாருங்க, 498ஆம் வருஷம் கோழிக்கோட்டுக்கு வருகிறார். அவர்தான் குதிரையை கொண்டு வர்றாரு. குதிரையை வந்து அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு குதிரையே. நான் நம்மளுக்கு தெரிஞ்சு குதிரை வந்து அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். நம்ம ஆவுடையார் கோயில் எல்லாம் பாக்குறோம். ஆவுடையார் கோயில் குதிரையை வந்து நேரடியா இவங்க இறக்குமதி பண்றது இப்படிதான். அதுக்கு முன்னாடி வந்து வடக்குல இருந்து வரணும் குதிரை, அதனாலதான் வடக்கு வந்து பாண்டியர்களோட ஆட்சியில இருந்துச்சு. அதாவது விஜயநகர பேரரசு என்பது சனாதன தர்மத்துக்காக சங்கராச்சாரியார், சிருங்கேரி சங்கராச்சாரியார் வித்யாரண்யர் ஆரம்பிச்ச ஒரு அரசாங்கம்னு முடிவு பண்ணீங்க. மாதவாச்சாரியார் ஆரம்பிச்சு, ஹரிகர் புக்கர் என்ற இரு சகோதரர்களுக்கு
இன்ஸ்பயர் பண்ண அது வந்து அது நாகம நாயக்கனுங்கிற ஒரு தளபதிய மகாமண்டலே சுருட தமிழ்நாட்டுல மதுரையில மாளிகா மதுரை சுல்தான்கள் என்ற பெயரிலே 13 ஆள் ஆட்சி நடத்தி காட்டாட்சி நடத்தி அன்றைக்கு இருந்த உள்ளூர் அரசுகளை கதிகலங்க வைத்த போது அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக அளிக்கப்பட்ட நாகம நாயக்கன் காலத்திலிருந்து நாயக்கர்கள் ஆட்சி துவங்குகிறது. இலக்கிய ஆதாரங்கள் அதுக்கப்புறம் குதிரையோட இறக்குமதி வருது. ராவுத்தர்கள் சொல்றோம்ல அந்த ராவுத்தர்கள் காலத்துலதான் வணக்கம் ஐயா. என்ன மதுரை மதுரையில்தான் முக்கியமா குதிரைகள் இறக்குமதி பண்றாங்க. குதிரைகள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. ஆமா குதிரைகள் இருந்திருக்கு முக்கியமா நீங்க சொல்ல கரெக்ட். குதிரைகள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. இறக்குமதி செய்ய வேண்டிய அதிகம் அரேபிய குதிரைகளுக்கு ஆசைப்பட்ட காலத்துல நம்ம இறக்குமதி செஞ்சோம். சங்க இலக்கியம் முழுக்க நிறைய குதிரை பயன்பாடு இருந்திருக்கு. ஆமா நீங்க இன்னைக்கு ராமேஸ்வரத்துல பார்த்தாலும் தெரியும் அந்த வந்து அது அந்த அந்த குதிரைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு முக்கியமான குதிரை இனம். ராமேஸ்வரம் போயிருந்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு போயிருக்கீங்கன்னா அங்க ஒரு குதிரையை பார்த்திருப்பீங்க. அது வந்து தனித்த இனம். நீங்க ஆவுடையார் கோயில பாத்தீங்கன்னா ஊர் நாட்டு குதிரையுமே அந்த சிற்பிகள் செய்திருப்பாங்க. அவங்க சொல்ற காலம் 700 சொல்றாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட இல்ல பிறகு கூட எடுத்துக்கிட்டா கூட ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குதிரைகள் இருந்திருக்கு. வெவ்வேறு நாடுகள் பண்ணிருப்பாங்க. அவங்க இல்ல ஒவ்வொரு பகுதி குதிரையும் தனியாக செஞ்சு வச்சிருக்காங்க. தொடர் அதனால குதிரைங்கிறது ஒரு அரிய பொருள் அல்ல. இல்ல அது அரிய பொருள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வெறும் குதிரை இருந்தா போறாது. அதை இன உற்பத்தி பண்ணி அந்த அந்த இடத்துல அது வந்து உற்பத்திக்கு ஏதுவா இருக்கணும். இருந்துனாதான் பண்ண முடியும். இல்ல சாதாரணமா இங்க ஒரு ஐயனாருக்கே குதிரை எடுக்கிறதுன்னு பேரு மண் குதிரை செஞ்சு வைக்கிறதுன்னு பேரு ஏன் செஞ்சு வைக்கிறாங்கன்னா தங்களுடைய மாடு இது மாதிரி குதிரையும் ஒரு கிராம தெய்வங்களோட ஒரு சகத்தோட இருந்திருக்கு. அதனாலதான் கோயில்ல குதிரை எடுப்புங்கிறது பேரு. இல்ல குதிரை ஒரு பெரிய பொருள் கிடையாதுங்க வரலாற்றுல. உண்மையை சொல்ல கூட குதிரை வந்து குதிரையும் ராவுத்தரும் குதிரையும் பட்டாணியும் ஈவன் முனீஸ்வரன் எல்லாம் குதிரையில தான் போவாரு. ஐயனார் எல்லாம் குதிரையில தான் போவாரு. செவியில் இலக்கியங்கள் அல்ல நாட்டுப்புற இலக்கியங்கள்லயும் குதிரைங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதனால அதுக்கு 500 வருஷம் தான் ஆயிருக்குங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டுல ஆவுடையார் கோயில் எல்லாம் மதுரை பக்கம் உள்ளது தானே அரண்மாங்கிட்டு உள்ளது. அதனால நிலக்கோட்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய பாளையம் கிடையாது. இல்ல மிகப்பெரிய பாளையம்ங்கிறது எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள பாளையங்கள் தான். சாப்தூர் இதே பாளையங்கள் தான். நிலக்கோட்டை பாளையம் வந்து செக்வெஸ்டர்டுன்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷ்ல. அப்படி அரசாங்கத்தால் ஏலம் விடப்பட்டு அது தன்னுடைய பெருமை இழந்து பக்கத்து பாளையத்தோட இணைத்து கொள்ளப்பட்டவர் காமைய நாயக்கர்னு பேர். நிலக்கோட்டை ஜமீன்தாரோட பேர். பாளையங்களோட எல்லைகள் வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? இல்ல எல்லைகள்னு சொல்லி ஒரு கிராமங்கள் வரி வருவாய் கணக்கு தான் வேற இல்ல. முதல் முறையா கிராமங்கள்ல இதோட வரி வருவாயை வந்து எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு அவங்க எல்லை வந்து வச்சிருந்தாங்க. அது அது ஃப்ளூயிடு. அடிக்கடி சண்டை போட்டு இப்ப அதோ ஆரம்ப காலத்துல எட்டயபுரம் பாளையத்துக்கு எந்த அளவுக்கு எல்லை இருந்துச்சோ அதை விட அதிகமான எல்லை முடியும் போது இருந்துச்சு. அத ஜமீன் ஆகும் போது 1802 அது மிகப்பெரிய பாளையம். தமிழ் மிகப்பெரிய வருவாயை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாளையமா இருந்துச்சு. ஆரம்பிச்சப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா பக்கத்து பாளையங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சிங்கிற ஒரு பாளையம், சிவகிரி பாளையம், நெல்கிட்டான் சேவல் அந்த பாளையம், இதெல்லாம் இணைச்சுக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டாங்க.
1799 to 1801 ஒவ்வொரு கலெக்டரேட்டையும் குடுக்குறாங்க. அந்தந்த ஊர்ல உள்ள பாளையங்கள் கலெக்டரேட்ட குடுக்குறாங்க. அந்த பாளையத்துல கொடுத்தபடி அவங்க எல்லாரையும் ஜமீன்தார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் குடுக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு காபூலியத் என்று பேரு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இஸ்திமிரா சன்னத்துன்னு. அது கிட்டத்தட்ட இன்றைய வழக்கறிஞர்களுக்கு பார்க் கவுன்சில் கொடுக்குற சன்னத்து மீரா. அதுக்கும் சன்னத்து தான் பேரு. சன்னத்தி மில்கி இஸ்திமிரா இஸ்திமிரார்னு பேரு. குமாரமங்கலம் ஜமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாளையம் இருந்துச்சு சேலம் மாவட்டத்துல, ரங்கராஜன் குமாரமங்கலம், மோகன் குமாரமங்கலம். இந்த தலைவர்களோட பாளையத்துக்கு வந்து குமாரமங்கலம்ங்கிற பாளையம் இருந்துச்சு. அந்த பாளையம் வந்து கலெக்டர் கொடுக்கற அளவுக்கு வருமானம் இருந்துச்சு. சில பாளையங்களுக்கு தாசில்தார் போனாலே போதும். சில பாளையங்கள்ல வந்து அவங்களே கலெக்டர் தாசில்தார் தாசில்தார் போற அளவுக்கு பெரிய பாளையங்கள் இருந்துச்சு. ராமநாதபுரம் வந்து ஜமீன்தார், அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டா இருந்துச்சு. அது எந்த காலத்துலயும் பாளையமா இருந்து கிடையாது. ஜமீன்தார் ஆனப்ப அவங்களே ஒரு இது போட்டுக்கிட்டாங்க, தாசில்தார் போட்டுக்கிட்டாங்க. அரசாங்க தாசில்தார் இல்லாம ஜமீன்ல தாசில்தார் போடுற அளவுக்கு பெரிய ஏரியா இருந்துச்சு ராமநாதபுரமும் சிவகங்கையும். திருக்குமார் சொன்னா அன்றைய ராமநாதபுரம் ஜமீன்தாரி தான் இன்றைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அன்றைய சிவகங்கை ஜமீன்தாரி தான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். முதலியார்களும் சில ஜாதிகள் தான் வந்து இந்த வரி வசூல் செய்யறதெல்லாம் முக்கியமா இருந்தாங்க. அப்படி இருக்கும் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது உழைக்கும் மக்களாகிய தலித்துகளும் பிற்பட்ட வகுப்பினருக்கும் வரி 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 வசூல் செய்யறாப்பட இருக்காங்க, கொடுக்குறாப்பட இருக்காது. அப்ப அவங்களோட பங்கு எப்படி இருந்தது அதுல? முதலியார்கள் மட்டும்தான் இருந்ததா ஆவணங்கள் சொல்லுது. காஞ்சிபுரம் தொண்ட மண்டல வேளாளர் முதலியார்களும் கார்காத்த முதலியார்களும் தான் இருந்ததா சொல்லுது. ஆவணங்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ராமப்பையன் நம்ம அம்மாங்கிறது ஒரு ஐயிருந்ததா சொல்லுது, அவ்வளவுதான். இடைநிலை ஜாதிகளுக்கும் கீழ்நிலை ஜாதிகளும் அந்த ஆட்சி அதிகாரத்துல எந்த விதமான அதிகார வர்க்கத்திலையும் பங்கு கண்டது இல்ல. வரலாற்றை கட்டமைக்கிற தேவைக்காக பிற்காலத்தில் சேர்த்துக் கொண்டதாக இருக்க போது சமகால ஆவணங்கள்ல எதுலயும் இல்ல. வணக்கம். புலிகார் சிஸ்டம், அதாவது பாளையக்கார முறை அப்படிங்கிறது புலிகார் சிஸ்டம்ங்கிறது தான். அது வந்து ஆங்கிலேயர்கள் இது வந்து நம்மளுடைய யூனிக் இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தமிழகத்தினுடைய ஒரு தனித்துவமான இதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா மராத்திய பாளையங்கள் இருந்தத அவங்களுடைய கெசட்டியார்கள் பதிவு பண்ணிருக்காங்க. இல்லைங்க, பொலிகா சிஸ்டம் அது மாதிரி ஆங்கிலேயர்கள் அந்த நுண்மையோட நுண்ணரசியலோட பதிவு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு அதாவது அவங்க எல்லா இதையும் எடுத்துக்கிட்டாங்க. கோர்ட்ல எல்லாம் பெர்ஷியன் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெர்ஷியன் கோர்ட் வார்த்தைகளை வந்து வங்காளத்துல அவங்க முஸ்லீம்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. ஏன்னா முத முதல்ல பிடிச்சது வங்காளம் இல்லையா? இல்ல ரயத்வாரிங்கிறது மன்றோ கொண்டு வந்தது சார், சார் தாமஸ் மன்றோ. ஆமா. அவர் வந்து ரெண்டு மூணு தடவை இருந்திருக்காரு. முதல் தடவை இருந்தப்ப கலெக்டரா இருந்தாரு, பாரமஹாலுங்கிறது கலெக்டரா இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. சேலம் டிஸ்ட்ரிக்ட், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் 1810 கவர்னர் கண்டுபிடிச்சாரு, அவர் கொண்டு வந்தாரு. அது அதெல்லாம் ஓகே. என்னோட இது என்னன்னா, இந்த ரயத்து வந்து பம்பாய் பிரசிடென்சி அங்கேயும் இருக்கதான செஞ்சது. ரயத்துங்கிறவங்க எங்கேயும் இருக்கதான செய்வாங்க. ரயத்துங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இதோட இந்தி வார்த்தை. ஒரு விவசாயிங்கிறதோட இந்தி வார்த்தை.
அதாவது அரசு வந்து அந்த நிலத்தை எடுத்துக்குது, பாளையக்காரர்கள்ட்ட ஜமீன்தாரர்கள்ட்ட இல்லாம அரசு வந்து நேரடியா வரி வசூலிக்குது. ரயத்துல எடுத்துக்கிறது இல்லங்க, இல்ல இல்லங்க, அதாவது ரயத்துன்னு சொன்னா ரயத்து வரின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, யாரு சாப்பிட்டே வரி வசூலிக்கிறது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வரி வசூல் நேரடியா பண்றது, நேரடியா பண்றது இல்ல இல்ல, அவன் நேரடியா உள்ள வந்து நேரடியா பண்றது, அவன் தான் சாகுபடியே பண்ணணும், அவன் பேர்ல தான் எல்லாம் இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ இட்ஸ் நாட் an option D land lordism சொல்லுவாங்க இல்ல, நீங்க பாளையக்கார முறை பெஸ்ட்னு சொல்வீங்களா ரயத்வாரி பெஸ்ட்னு சொல்வீங்களா? பாளையக்கார முறையும் ரயத்வாரி, ரயத்வாரி தான் பெஸ்ட். பாளையக்கார முறைனா ஜமீன்தாரி, சாரி ஜமீன்தாரி இல்ல இல்ல, பாளையக்கார முறை ஜமீன்தாரி முறை இல்ல, ஜமீன்தாரி வந்து பாளையக்கார முறையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரெவென்யூ முறை. பிரிட்டிஷ் வருகின்ற வரைக்கும் பாளையக்கார ஆட்சி முறை இருந்தது, வந்த பிறகு ஜமீன்தாரி முறை வருது, ரயத்வாரி முறை அப்புறம் 19 நூற்றாண்டுல வருது. இது எல்லாமே தனித்தனியா ரயத்வாரி முறை இந்தியா முழுக்க வருது, பரவலாகவும் இருந்துச்சு. ஆனா பாளையக்கார முறை வந்து இன்றைய ராயலசீமா, இன்றைய தென் தமிழகம், இன்னும் வேறு சில பகுதிகளில் தான் இருந்துச்சு, வட தமிழகம் கூட பெருசா அது கிடையாது. அதனால பாளையக்கார ஆட்சி முறை வேற, ஜமீன்தாரி அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வந்தப்ப ஜமீன்தாரி முறை வந்தது, ரயத்வாரி முறை என்பது வேற. ரயத்வாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தது, அதுக்கு சம்மந்தமே இல்லாத அதுக்கு முந்தைய ஆட்சி முறை தான் பாளையக்கார ஆட்சி முறை. இதுக்கு சிமிலாரிட்டியா சொல்றதா இருந்தா அந்த சுல்தான்கள் ஆட்சி இருக்குல்ல, முகலாய ஆட்சியினுடைய இறுதியில உருவான சுல்தான்கள் ஆட்சி முறை, ஒரு 5 சுல்தான்கள் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அதாவது அதை ஒட்டிய சிமிலாரிட்டி சொல்லலாம், எக்ஸாக்ட் அது கிடையாது, அது ஒரு வகையில வரலாறு. கேட்க அந்த கேள்வி வந்து ஜமீன்தாரி முறை பெஸ்ட் நினைக்கிறீங்களா, ரயத்து பெஸ்ட் நினைக்கிறீங்களா? இப்போதைய இதுக்கு பெஸ்ட் கிடையாது, அதுக்கு இல்ல அன்றைய காலகட்டத்துக்கு எது தளபதி தளபதி சொல்லுங்க. அதாவது ரயத்வாரி முறை வந்து யார் நிலத்து மேல விவசாயம் பண்றாங்களோ அவங்க கிட்ட லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதுதான் நம்ம வந்து ஒப்பீட்டு சிறந்த விஷயம் சொல்றது. ஆனா இங்க அந்த விஷயம் இல்ல, விவாதிக்கல. பாளையக்கார ஆட்சி முறை எப்படிங்கிறதுதான் எது பெஸ்ட்ங்கிறது ரெண்டாவது விஷயம். ரயத்வாரி முறை வந்து நேரடியா யார் விவசாயம் பண்றாங்களோ அவங்க கிட்ட லேண்ட் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். இல்ல இல்ல, பாளையங்கள் அழிஞ்சு, இல்ல இல்ல, நீங்க சொல்றதுல ஒரு சின்ன திருத்தம், பாளையங்கள் அழியும் போது சில பாளையங்களை கலைச்சு அதை ரயத்துக்கெல்லாம் மாத்துறாங்க, சில பாளையங்களை ஜமீன்தாரி இதுக்கு மாத்துறாங்க, சரிதானா? இப்படிதான் அந்த 1801 அந்த பொலிகார் வார்க்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள், மன்றோ அந்த டைம்ல அங்க இருக்கிறாரு. இல்ல அதாவது தளபதி சொல்லுங்க, அதாவது பொதுவா அந்த பாளையங்களை வந்து ஜமீன்தாரியா மாத்துறாங்க, இல்ல மிட்டாவா உடைச்சு விக்கிறாங்களே தவிர ரயத்வாரியா மாத்தல அந்த சமயம். ஓகே, ரயத்துகளா மாத்தல, பாளையங்களை வந்து பாளையங்களை ஜமீன்தார் ஆக்குறாங்க, இல்ல மிட்டாவா குறைச்சு சின்ன சின்ன பாட்டா போட்டு வித்துறாங்க, அரசாங்க புறம்போக்கு எப்படி பிளாட் போட்டு விக்கிறாங்களோ மாதிரி மிட்டான்னு பேர்ல வித்துற மிட்டாதார்னு பேர் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு ரயத்வாரியா இண்டிபெண்டா ஆளுக்கு கொடுக்கல, இப்பயும் ஒரு ஏஜென்ட் தான் கொடுக்குறாங்க, ஒரு பணக்கார மல்டி மில்லியனர் தான் கொடுக்குறாங்க. இல்ல இல்ல, நீங்க 3வது மைசூர் போர் நடக்கு இல்லையா, 3வது மைசூர் போர் இடம்பெயர்ந்து இவங்க ரயத்தா ஹேண்டில் பண்றாங்களா,
இல்லனா ஒரு ஜமீன்தாரி இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க பிரிட்டிஷ் சார்? ஜமீன்தாரிங்கிறது 1802 வரைக்கும் நடந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, சிஏஏ கொடுக்குறாங்க, என்பிஆர் ரெகக்னிஷன் வச்சுங்களேன், அதே மாதிரி ரெகக்னிஷன் ஜமீன்தார் ரெகக்னிஷன் அவ்வளவுதான். பெய்யான்னு அரசாங்கம் ஒத்துக்கிற ஒரு ரெகக்னிஷன். ஆனா ரைத்வாரிங்கிறதுக்கு ஒரு எந்த விதம் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒரு பட்டா கொடுப்பாங்க அவ்வளவுதான். இல்ல தகவல் தவறு. திப்பு சுல்தான் முதல் முதலில் ரைத்து வாரி முறை இந்தியாவிலே கொண்டு வர்றது திப்பு சுல்தான் தான். அந்த ரைத்து வாரி முறை இல்ல முதலாளித்துவ முறை, அது வந்து உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்கி உழுபவர்களுக்கெல்லாம் நிலத்தை வந்து சொந்தமாக்கி கொடுத்தது ரைத்து வாரி முறை. அந்த சமயத்துல பாராமகல்ல பக்கத்துல மன்றம் இருக்கிறான், அதனுடைய பாதிப்பு தர்மபுரியில எதிரொலிக்குது. அதனால கோயம்புத்தூர் கலெக்டர் ரைத்துவாரி முறையை கொண்டு வரணும்னு முன்வைக்கிறான், ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவன் லண்டனுக்கு போய் கேஸ் போட்டு கேஸ்ல ஜெயிச்சு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கவர்னர் ஜெனரலா வரான். கவர்னர் ஜெனரலா வந்து ரைத்துவாரி முறையா வரான். அப்போ கடுமையான ஜமீன்தார்கள் வந்து எதிர்க்கிறாங்க, மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் எதிர்க்கிறதுனால அவன் நிலத்தை வந்து பங்கு போடாம நிலம் யார் யாருக்கு சொந்தமா இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் பட்டாவை கொடுத்துட்றான். அந்த பெயரளவில் ரைத்துவாரி முறையா மாறுது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரைத்துவாரி முறை கொண்டு வந்தது திப்பு சுல்தான் தான். அந்த ரைத்துவாரி வேற, அது நிலங்கள்ன்றது மன்றோவே ரயத்துக்கு வந்து நான் வந்து திப்புக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காப்ல. ஆமா, ரைத்துன்றது உழவர்கள்ன்ற பேரு, ரைத்துனா அர்த்தம் உழவர்கள், உழவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முறை அது. ஆனா தமிழ்நாட்டுல அது மெட்ராஸ் பிரசிடென்சில எப்படி மாறுச்சுனா, யாரு நிலங்கள் சொந்தமா இருக்குதோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துதான் மாறுச்சு, அவ்வளவுதான். அதுதான் இந்தியா முழுக்க மாறுச்சு. இதுதான் அதை எதிர்த்து போராடினதுதான் இதுவா சிப்பாய் சிப்பாய் கழகமா? இல்ல இல்ல இல்ல, சிப்பாய் கழகம் வேற. இன்னொன்னு நீங்க சொன்னதுல வளமான பகுதிகள்லாம் தெலுங்கு நாயக்கர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது உண்மைதானா? அதுல ஒரு சந்தேகம், அதுல என்னன்னா கரிசல் பகுதிகளை எடுத்துக்கிட்டாங்க, கரிசல் பகுதிகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் பின்னாடி வந்து புதுகளுக்கு இருக்கலாம். ஆமாமா, அதாவது அது வந்து வளமான பகுதி ஆகும்னு தெரியாததுனால அவங்க அதையும் எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கு தெரிஞ்சனால எடுத்துக்கிட்டாங்க. இல்ல இல்ல, மருதம் செழிப்பான பகுதி தொடர், அப்ப வந்து மருதம் தான் செழிப்பான பகுதி. ஆனா இயல்பா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு கரிசல் பகுதி பின்னாடி பருத்தி விளைஞ்சதுனால அந்த பகுதியில் இருந்த தெலுங்கு ராஜ்யசும் தென் தமிழ்நாட்டுல ராஜ்யசும் கோயம்புத்தூர்ல இருந்த நாயுடுகளும் டெக்ஸ்டைல்ல வந்து பெரியால் ஆனது காரணம் கரிசல் பகுதியில தெலுங்கு பாளையக்காரர்கள் இருந்ததுதான் காரணம். டெக்ஸ்டைல்ல நாயுடு முதலாளிகள் நான் வந்து என் சொந்த ஊர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல, பாஞ்சாலங்குறிச்சியும் எட்டயபுரமும் ரெண்டுமே வந்து தனித்தனியான பக்கத்து பக்கத்து பாளையங்கள், ரெண்டு பேருமே நாயக்கர்கள் தான், வானம் பார்த்த பூமி. நீங்க சொல்றது வந்து பொருந்த மாட்டேங்குது, அதான் கேக்குறேன். இல்ல வானம் பார்த்த பூமின்னு சொன்னா இருக்கு, அதை விட மோசமான பகுதிகள் மரவர் ஜமீன்களுக்கு கொடுத்த பகுதிகள், அதான் முக்கியம். இல்ல இல்ல, மருதம் வந்து செழிப்பான பகுதி தொடர், மருதம் எல்லாம் வந்து செழிப்பான பகுதிகள் தானே. மருதம் வளர்ச்சி அடைந்த பகுதி, விவசாயம் வளர்ச்சி அடைந்த பகுதி மருதம் தானே? இல்ல இல்ல, சாதாரணமா வளர்ச்சி அடைந்த பகுதி மருதம்னு சொல்லிட முடியாது. எல்லாத்தோட வளர்ச்சி அடைந்த பகுதி எனக்கு தெரிஞ்சு முள்ளையும் குறிஞ்சியும் தான்.
மருதம் நெய்தல் அப்படிலாம் இது நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்த பாளையக்கார ஆட்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா உதாரணம் சொல்றேன், எங்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்துக்கும் தலைமுறை தலைமுறையா அவங்களுக்கு சண்டை இருக்குது. அது என்ன சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரிசல் நிலம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஊரு, அந்த ரெண்டு ஊரை யாரு கைப்பற்றிக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்குள்ள உள்ள சண்டை. அந்த ஊருடைய வரி வருவாய் யாரு எடுத்துக்கிறது, அருங்குளம் சுப்புலாபுரம் நீங்க ரெண்டு கிராமம், இந்த கிராமம் உளுந்து விளையறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம். சோ இந்த சண்டை தான் எட்டப்பனுக்கும் கட்டபொம்மனுக்கும் மூணு நாலு தலைமுறையா இருந்துட்டு இருந்த சண்டை. அது வந்து அவங்க தலைமுறை தலைமுறையா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அப்பா காலத்துல இவர்கிட்ட போயிரும், தாத்தா காலத்துல இவர்கிட்ட வந்துடும். அந்த வருவாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இதா இருந்துச்சு. ஆனா நீங்க இதுல மருதம் நெய்தல் அப்படி ரொம்ப ஒரு பழைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா, எழுபத்தி ரெண்டு பாளையங்களை உருவாக்குனப்ப ஒரு ஈக்விட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணு இல்ல. இல்ல தெலுங்கு டாமினேஷன் இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு டோன்ல சொல்றீங்களே. இல்ல இல்ல தெலுங்கு டாமினேஷன் சொல்லவே இல்லைண்ணா. அதாவது சரியா இப்ப நாம ஸ்ட்ரிங்லா இது இந்த இடத்துல தெலுங்கு பாளையம் கிடத்துல தமிழ் பாளையம்னு செய்யாம தெலுங்கு பாளையங்கள் எல்லாமே மேற்கு பகுதியாகவும் தமிழ் பாளையங்கள் எல்லாம் கிழக்கு பகுதியாக. அப்படி இல்லையே, இந்த நடுவுல அந்த நான் சொல்ற அந்த ஊர்கள் எல்லாம் தெலுங்கு பாளையங்கள் தானே, இவங்க எல்லாம் வான பார்த்த பூமி தான். சிங்கம்பட்டி பாளையம் வந்து மேற்கே இருக்கு, சிவகிரி வந்து மரவர் பாளையம், சிவகிரி வந்து மரவர் பாளையம் தானே. இல்ல அது அது இல்ல கண்டென்ஷன், அது வந்து நடத்தின நட காசுனாதானே ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஜாதிய தொல்பொருள் ஆய்வாளரா ஜாதி ஆய்வாளரா எனக்கு இன்னும் தெரியல. ஜாதி ஆய்வாளர் ஜாதி தொல்பொருள் ஆய்வாளர எந்த எந்த பாளையங்கள்ல உள்ள கிராமங்கள்ல வந்து சுயசார்பு பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்தது? நம்பர் ஒன், அங்க உள்ள கிராம அமைப்புகள்ல வந்து வரி வசூல் செய்யும் போது சுயசார்பு பொருளாதாரத்தை தாண்டி எப்படி வரி வசூல் செய்ய முடிஞ்சது அவங்களால? அப்படி பாதிக்கப்பட்ட கிராமங்கள் வந்து அதிகமா எங்கெங்கெல்லாம் இருந்தது? இப்போ வந்து பொதுவாவே இது பெருசா வெளியே விளக்கத்துக்கு வர்றது இல்ல. ஏன்னா சுயசார்பு பொருளாதாரம் பொருளாதாரம்னே ஒண்ணு கிடையாது. ஏன்னா முக்காவாசி இந்த பாளையங்கள் எல்லாமே விவசாயம் பெருசா நடந்த இடம்னு சொல்லிட முடியாது. அத பொருளாதாரம் எப்படின்னா நம்ம எல்லாமே அரசாங்க வேலையிலதான் வருமானம் வந்திருக்கே தவிர விவசாயம் அதிகமா பண்ணி வருமானம் வந்தது தாமிரபரணிக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் தான். மேற்கு பகுதிகளில் வந்து அது வந்து எல்லாமே சந்தையில விற்கிற பொழுதுதான், தேவாரம் ஜமீன் சொல்ல தேவாரம் பாளையம் இருக்கிற தேவாரம் அது எல்லாமே மலைப்பொருள்கள் தான். அதுக்கான குத்தொகையை கொடுத்து அவங்க எல்லாம் சந்தை நறுமண பொருட்களை வித்ததானது வரை வேற ஒண்ணும் பெருசா அவங்களுக்கு வருமானத்தை மாதிரி தெரியல. கிழப்பகுதிகள்ல இருந்து உப்பு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். பண்டமாற்று தான் அதிகமா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. எல்லா கிராமங்கள்ல எல்லாம் கிடைச்சிருக்காது, இந்த பாளையங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை எல்லாம் இருந்திருக்கா அந்த சந்தையை தவிர? சந்தை வந்து ஒரு ஒரு உறவு இருக்கு, அந்த பாளையத்துல இருந்து வரலாமா, இந்த பாளையத்துல இருந்து இல்லாம ஒரே ஒரு ஒவ்வொரு பாளையத்துக்கும் சந்தையா இல்ல பாளையங்களுக்குள்ள சந்தையா? பாளையங்களுக்கு இடையில சந்தை. அப்படி இருந்த மார்க்கெட் தான் அந்த விருதுநகர் விருதுபட்டி மார்க்கெட் வந்து அன்றைய காலத்துல கிழக்கு பகுதியில இருந்து வந்தவர்களுக்கு மேற்கு பகுதியில இருந்து வந்தவர்களுக்கு மாத்திக்கிற இடம் தான் விருதுநகர், அப்ப விருதுபட்டி. புதுக்கோட்டை மன்னர் தானே, புதுக்கோட்டை ஜமீன்தாரா இறங்கினாருன்னு சொல்றீங்க இல்லையா? ஜமீன் இல்ல, புதுக்கோட்டைக்கு சம்பந்தமே இல்ல, புதுக்கோட்டை பத்தி சொல்லவே இல்லண்ணா. இல்ல சொன்னீங்களே இல்ல, புதுக்கோட்டை வந்து எப்பயுமே ஸ்டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸ்டேட்டா தானே இருந்துச்சு, ஜமீன்தாரா தரம் இறங்கினாங்கன்னு சொன்னீங்களே. இல்ல எந்த காலத்தையும் மாறல, எந்த காலத்திலயும் மாறல இல்லையா? மாறல, எந்த காலத்திலயும் மாறல. 1945 வரைக்கும் இருந்துச்சு. சுலோச்சனா முதலியார் பாலம் இருக்கு இல்லையா? சுலோச்சனா முதலியார் பாலம் அது திருநெல்வேலியில, திருநெல்வேலி. அதாவது சொன்னீங்க இல்லையா, தகவலுக்காக சொல்றேன். சுலோச்சனா முதலியார் வந்து பாளையக்காரர்கள்ட்ட வேலை பார்த்தாராம். ஆமா, தலவாய்.
இல்லையே அவர் பிரிட்டிஷ்காரர்கள் வேலை பார்த்தாரு. இல்ல இல்ல பிரிட்டிஷ்காரர்கள் நாயக்கர்கள்ட்ட இல்ல 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 1840 தான் அது கட்டுறாங்க பாலம். ஆமா சார், அது வரைக்குமே அந்த ட்ரெடிஷனல் ரைட்ஸ் அங்கீகரிச்சுட்டு இருந்தாங்க அந்த நாயக்கர்கள் காலத்துல போட்டாங்கல்ல. பாளையக்கார முறை வந்து 1806 முடிஞ்சு போச்சு. ஆமா சார், அது வந்து அதுக்கு உடனே அப்படியே செத்து போச்சுன்னு நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க. அதுல பாதிக்கு மேல உயிர் இருந்துச்சு, அவங்க ஜமீன்தாரின் பேர்ல இருந்தாங்க. ஃபங்க்ஷன் மட்டும் ரெவென்யூ ஃபங்க்ஷன் மட்டும் ஆமா ரெவென்யூ ஃபங்க்ஷன் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க சார். சரி ஒண்ணும் கிடையாது போட்டதே ஒவ்வொரு ஜமீன்தாரின் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல பாளையம் ஒவ்வொன்றுக்கும், இவ்வளவு நீங்க பணம் கட்டணும்னு ஒரு அமௌண்ட் இது பண்ணாங்க, நிர்ணயிச்சாங்க. அது வந்து மன்றோட வேலை. அது இல்ல மன்றோ இல்ல சார், மன்றோ உட்காந்து சம்பந்தமே இல்ல சார். இல்ல இல்ல அது சண்டை போட்டான். நமக்கும் பெங்காலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே அதான். இல்ல சார், அந்த ஜமீன்தாரி முறை இங்க வந்து ஜமீன்தாரிங்கிறது காபூலியத்துங்கிற ஒரு முறையில உள்ள ஜமீன்தாரி பட்டம் சார். காபூலியத் வறட்சி வறட்சியும் அந்த என்ன சொல்றது அந்த ஆறுகள் ஏரிகள் தோண்டாம ஏற்பட்டக்கூடிய ஒரு அதுக்கு செலவு பண்ணாம பராமரிப்பு பணிகளுக்கு செலவு பண்ணாத ஒரு ஆட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட கால கடந்துருக்குன்றிருக்காங்க 18th century 19th century. அப்ப பிரிட்டிஷா இந்த பிரிட்டிஷோட காலனி ஆட்சியான்னு தெரியல. அப்போ அந்த அவங்களுக்கு எப்படி அந்த செலவு பண்ணாம எப்படி அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க மதுரையில இருந்து புலம்பெயர்ந்ததோ இல்ல அந்த சைடு, அதை பத்தி எதனா ரெக்கார்ட்ஸ் எதனா இருக்கா? அவர் பேசுனது கேட்டுச்சா உங்களுக்கு? நான் பேசுனது கேட்டுச்சா? பேசுனது அவர் பேசுனது கேட்டுச்சா உங்களுக்கு? வெற்றி வெற்றி தோழர் ஏதோ மைக் ஆஃப் பண்ணிட்டார் நினைக்கிறேன். திருப்பி கேளுங்க, ஏன்னா கேக்கல. தோழர் கேக்குதா? இல்ல இல்ல மைக் ஸ்டில் ஸ்டில் இருக்கு. தோழர் என்ன கேக்குறேன்னா, அதாவது மார்க்ஸோட மூலதனத்துல வந்து ஒரு பாயிண்ட் எழுதுறேன், என்னன்னா பிரிட்டிஷ் கால ஆட்சியில வந்து பராமரித்து பணிகள் வந்து சரியா செய்யலாத, அதுக்கு செலவு பண்ணாதால லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்திருக்காங்க. அது இல்லாம கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் ஊரை விட்டு ஊரு போயிருக்காங்க, மதுரை போன்ற பல டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றாரு அவரு. அது போல ரெக்கார்ட்ஸ் எதனா இந்த, ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு இல்லாம வரி வசூல் எப்படி செஞ்சிருக்க முடியும் அந்த காலத்துல? அதை பத்தி என்ன இருக்க பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு? அதாவது இந்த வறுமையை பத்தியும் புலப்பயிர்வு பத்தியும் இந்தியாவில இருந்து அதிக பேர் பேசியிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல காஜுலு நரசு செட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. காஜுலு நரசு செட்டி சொல்லுங்க. அப்புறம் சீனிவாச பிள்ளைன்னு ட்ரிப்ளிகன் லிட்டரரி சொசைட்டின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிரசன்ட்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாரு. அதாவது இங்கிலீஷ்காரங்க வந்து அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில இந்தியாவில இருந்து கோதுமைகள் எந்த அளவுக்கு இது போனா, இல்ல எட்வர்ட் லிட்டன் பிரபு இருந்த காலம் அது, இந்தியாவின் வைஸ்ராயா இருந்தவர் லிட்டன் பிரபு. சொல்லுங்க தோழர், கட் ஆயிடு ஆடியோ. லிட்டன் பிரபுவோட கட் ஆயிடுச்சு ஆடியோ. ஆனா இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பேர் செத்தாங்கன்னு கூட அதுக்கப்புறம் ஒண்ணும் கேக்கல.
உங்களுக்கு கட்டாய கட்டாய ஒண்ணுமே வரல இப்போ, உங்களுக்கு கட்டாய கட்டாய வருது ஒண்ணுமே வரல இப்போ. திருப்பி அவர் லைன் விட்டு போயிட்டாரா இல்ல எனக்கு தான் கேக்கலையா இல்ல யாரும் கேக்குதா? ஆட்சி காலத்துல லிட்டன் பிரபு இந்தியாவோட வைஸ்ராய் இருந்தப்ப ஆணையம் வறுமையான வறுமைத்தில ஆணையம், அந்த ஆணையம் படி இந்தியாவில எல்லா இடத்துலயும் அது அவங்க வந்து பொது விசாரணை நடத்தினாங்க. அது மட்டும்தான் கஞ்சி தொட்டி இல்ல இடத்துல ஏற்பட்டாங்க. கஞ்சி தொட்டின்னு சொல்லுவோம் காஞ்சிபுரத்துல நம்ம கீழ்பாக்கத்துல கஞ்சிதுட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட இப்ப அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம வடத்தனையில எல்லா இடத்துலயும் கஞ்சிதுட்டி கிராமங்கள்ல எல்லாம் கூட இது பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல இந்தியாவில வந்து ரொம்ப இவரு எட்மண்ட் பர்க் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு இங்கிலாந்து பார்லமெண்ட்ல, டின்னர் பெல் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலீஷ் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எட்மண்ட் பர்க் இதை பத்தி அதிகமா பேசியிருக்காரு, இந்தியாவோட வறுமையை பத்தி, இந்தியாவோட எப்படி இது பண்றாங்க. சமகால ஆவணங்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, இப்ப வறுமையை பத்தி உள்ள ஆவணங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்திய முக்காவாசி நம்ம தமிழ் சமூகத்துல அதிகமா பேசப்பட்டதே வந்து பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டுதான் எல்லாருமே இங்க இலக்கியங்களும் சரி எல்லாமே வந்து அதுதான். ஆனா வறுமையும் புலம்பெயர்தல பத்தி யாரும் பேசறது கிடையாது, ஆவணங்கள் இல்லைன்றப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல வணக்கம், எனக்கு இதுல மார்க்ஸோட கருத்துல மாற்று கருத்து இருக்கு. மார்க்ஸோட கருத்துல மாற்று கருத்து இருக்குங்க. மராமத்து வேலைகளை ஆங்கிலேயர்கள் பண்ணல அப்படின்னு சொல்ல மார்க்ஸோட கருத்து வந்து தவறு. அவங்க பண்ணிருக்காங்க, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணதை விட நல்லாவே பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல பின்னாடி பாருங்க, செலவு பண்ணிருந்தா பராமத்து பணி நடந்திருந்தா எந்த ஊர்லயும் எந்த மக்களும் நாடு கடத்த மாட்டாங்க, போக மாட்டாங்க, வறுமையில இறக்க மாட்டாங்க. எந்த ஊர்ல தூர் வாரலையோ, எந்த ஊர்ல விவசாயம் வந்து சரியா தண்ணி போலியோ, வறுமைக்கு வறுமை தவிர நீங்க பராமத்து பணினா என்ன? பராமத்து பணினா அதுக்கான செலவுகள் தானே. செலவுகளுக்கான வரி வசூல் வந்து கரெக்டா போய் அங்க கிராமங்களுக்கு போய் சேரலன்னா, அதுக்கான செலவு பண்ணலனா அது ரிஃப்ளெக்ட் ஆகல, அது மக்கள்கிட்ட வந்து ரியாக்ஷன் பண்ணலங்க. அவங்க அதை பத்தி அக்கறை சுட்டி காட்டின கவனம் எடுத்து அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. காவிரியில காவிரி டெல்டா மண்டலத்துல உற்பத்தியே நடக்கல, உற்பத்தி நடக்காம முனுக்கு முடங்கிலாம் போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுல கவனம் எடுத்து கட்டுறாங்க, அணைக்கட்டுகள் கட்டுறாங்க, எல்லாம் அதுக்கப்புறம் வர்றதுதான். தொடக்கத்துல தவறான தகவல், ரொம்ப தவறான தகவல்கள். இல்ல இல்ல இல்ல, நீங்க எந்த எப்ப வந்து பண்ணாங்கன்னு வருஷத்தை சொல்லுங்க நீங்க. ஓகே, கல்லணைய தூர் வர்றது யாரு? அனுப்புறாங்க தொடர் எல்லா நாடுகளுக்கும், எல்லாம் இனிமேல் சண்டைகள்லாம் நடக்காது, எல்லாம் வாங்க, மக்கள் எல்லாம் வாங்க, எல்லா விஷயங்களும் செய்யறன்ட்டு அப்பதான் கவனமே எடுக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க கவனம் எடுக்கல. உண்மைதான், இந்த கவனம் எடுக்கிட்டு அந்த சர்க்கரைதான் கவனம் எடுத்து ஃபர்ஸ்ட் கல்லணை தூர் வாடுறாங்க, காவாய்களை எல்லாம் நோண்டுறாங்க, வாய்க்கால்களை வந்து விரிவுபடுத்துறாங்க, அதுக்கப்புறம் வந்து காவிரிக்கான வந்து அணைக்கட்டுக்கான முதல் கட்ட கிடையாது. முதல் கட்ட வார் நடக்குது, அதுக்கப்புறம் இவங்க ரைத்து வாரி முறை அந்த கொண்டு ரைத்து வாரி முறை எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் கிடையாது.
இங்கிலாந்து பாராளுமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அந்த ரெக்கார்ட வந்து யாரும் வந்து இல்லன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவன் தான் ஆட்சி பண்ணா, அவன் தான் வந்து அங்க சப்மிட் பண்றான். அவனே சொல்றான், நாம தப்பு பண்ணிட்டோனே சொல்றான். அவன் நாம தப்பு பண்ணிட்டோம், இதை கவனம் எடுத்துக்கல, இங்க வந்து இதை கவனம் எடுக்காத ஆட்சியாளர்கள் நிலைக்க முடியாதுன்னே சொல்றான். 1860 அவன் வந்து கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்றான், நீர்க்கழகம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேர்லயே ஆரம்பிக்கிறான். அவன் வந்து 5% அவனுடைய மொத்த சொத்துல இருந்து அதுக்கு பணம் கொடுக்குறான். அதுல சோழ மண்டலத்துல மட்டும், அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும், தஞ்சாவூர் அண்டை பழைய தஞ்சாவூர், அது இன்னைக்கு கிழத்தஞ்சி எல்லாம் சேர்ந்தது, அங்க மட்டுமே உற்பத்தி வந்து 736% வந்து கூடினதா சொல்லி இந்தியன் எக்கனாமிக்கல் ஹிஸ்டரி சியூபி புக்கு போட்டிருக்காங்க, வேணா வாங்கி படிச்சு பாருங்க. ஆமா, அதான் சொல்றது, பிரிட்டிஷ் ஆட்சி நேரடியா இல்ல தோழர், நீங்க 38-40களுக்கு பிறகு வந்து நிலையான ஆட்சி வந்துருது. அதுக்கப்புறம் கம்பெனி தானே 57 வரைக்கும் கம்பெனி தான். ஆனா பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவன் கண்ட்ரோல் எடுக்கிறான். ஆனா அவன் முடிவுகள் எடுத்து திட்டவட்டமா செயல்பாடுகள் தொடங்குறதுன்றது பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகுதான். சில அடித்தளங்கள் மட்டும்தான் போட, சில ஒழுங்கு மட்டும்தான் பண்ணப்படுது. காரணம் என்னன்னா, அவன் ரிவ்யூ பண்றான், நாம பண்ணாதது தப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெவன்யூ, அதாவது பாசனத்தை கவனிக்காத ஆட்சியாளர்கள் நிலைச்சது இல்ல அப்படின்னு அவன் ரிவ்யூ பண்றான். நாம பண்ணாம விட்டோம்னா தப்பு அப்படின்னு அவன் ரிவ்யூ பண்ணி அதுக்கான வேலைகளை செய்யறான். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் பின்னாடி நடந்ததெல்லாம். உங்களுக்கு அதனோட அடித்தளத்துலதான் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதுக்கப்புறம் ரெவன்யூக்கான முயற்சிகளை செய்யுது. ரெவன்யூ சரியா கிடைக்காததுனால அப்போ இங்க இருக்கிற அடிப்படை விஷயங்களை செய்யணும்னு அவன் வந்து தோண ஆரம்பிக்குது. அப்ப அடிப்படை பாசனங்களை வந்து சரிப்படுத்தலாம். 100 வருஷம் போர் தொடர், 100 வருஷமா சண்டை நடந்துருக்குது இங்க தமிழக பகுதியில, தென்னக பகுதிகளில் 100 வருஷம் சண்டை. 100 வருஷம் சண்டை முடிஞ்ச பிறகுதான் அவன் வந்து ஒரு இதுக்கு வந்து நிலையான இதுக்கு. அது இல்லாம அவன் மாற்றங்கள் அதெல்லாம் 100 வருஷம் ஆயிடுது. ஜமீன்தாரி முறையில இருந்து ரைத்துவாரி முறைக்கு கொண்டு வரதுக்கே 100 வருஷம் ஆயிடுது, சண்டைகளும் இதுவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் தான் அவன் மாற்றங்களே கொண்டு வர முடியுது. அதுக்குள்ள இதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் உணர்ந்துதான் டைரக்டா வந்து அவன் ரூலும் எடுக்கிறாங்க. அந்த முதல் சுதந்திர போர்ன்றது வந்து சொல்றாங்கல்ல, அது வந்து நிலக்கிழார்களுடைய கடைசி போர். அது உண்மையிலே முதல் போர் தொடங்குறது தென்னகத்துலதான். ஒரு 100 ஆண்டு நடக்குது, வேல்நாட்டு தலைமையில நடக்கக்கூடிய சண்டைகள் 100 வருடங்கள் நடக்குது. அந்த 100 ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் நேரடியா எடுக்கிறான். எடுத்த பிறகுதான் எல்லா அடிப்படைகளும் மாற்றம் செய்யப்படுது. பாசனம் எல்லாம் உங்களுக்கு வந்து சந்தைக்கான உற்பத்தியா மாற்றப்படுது. விவசாயம் அவனுடைய கச்சா பொருளுக்கான உற்பத்தியா முழுக்க மாற்றப்படும். அப்ப முதலாளித்துவ உற்பத்தின்றது வந்து புக ஆரம்பிக்குது நிலவுடைமையில. அது வரைக்கும் சாதி நிலவுடைமை ஆற்றதுல முதலாளித்துவ உற்பத்தி முறை புக ஆரம்பிக்குது. அதுக்கு தேவையான பாசன வசதிகள் அதெல்லாம் தான் அப்ப கட்டமைக்கிறாங்க. 1860களில் அதெல்லாம் 40-50களில இருந்து தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கான வேலைகள், பேச்சுவார்த்தைகள், அறிக்கையை முன்வைக்கிறது, அரசுக்கு லண்டனுக்கு அனுப்புறது, அதை பரிசீலிக்கிறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. 18th நூற்றாண்டு இறுதிக்குள்ள அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுறாங்க தொடர் மெட்ராஸ் பிரசிடென்சில. அவங்க இந்தியாவில இருந்து கொண்டு போன செல்வத்தை காட்டிலும் பின்னிக்கு மாதிரியான ஒரு சில அதிகாரிகள் மேற்கொண்ட பணிகளை தடுத்ததுக்கு வந்து அவங்க நிறைய இந்த மராமத்து பணிகளை அவங்க செய்ய ஏற்கனவே இருந்த அளவுக்கு கூட செய்யல அப்படிங்கறதுதான் வந்து சுட்டி காட்டுறாரு. அவங்க வந்து எல்லா பழைய காரங்களும் இந்த அர்த்த சாஸ்திரமும் சாணக்கியனோட நீதி நூல்களும் ஃபாலோ பண்ணாங்களா?
அதாவது எல்லா பாளையக்காரங்களும் இந்த மனு தர்மத்தையும் அர்த்தசாரத்தையும் ஃபண்டமெண்டலா அவங்க வந்து காலையில படிக்கிறது அதுக்கான ஃபாலோ அப் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? அதுக்கான வரலாறுகள் எல்லாம் இருக்கா? என்னையா சொல்லுங்க. மனு சாஸ்திரம் இங்க வந்து ஃபாலோ பண்ணாங்களான்னு கேக்குறாரு. இல்ல அப்படி இல்ல 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 அதுல மனுசாஸ்திரம்ங்கிறது இவங்க எல்லாம் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு போய் சேராத ஒரு விஷயம். அது அக்கிரகாரங்களை விட்டு வெளியே போகாத விஷயம். அக்கிரகார மனிதர்கள் பொது வாழ்க்கைக்கு வராத காலமும் கூடாது. ஆங்கிலேயர்கள் வந்து இப்படிதான் அக்கிரகார மனிதர்கள் வெளியே இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால அந்த மனுசாஸ்திரம்ங்கிறது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஜோசியக்காரனும் வள்ளுவர்களும் கணித இது கணக்கு போடுறவங்களும் செஞ்சுக்கிட்டு விஷயம் தான். தவிர மனுசாஸ்திர பத்தியில யாரும் பேசுறது இல்லை பெருசா. கல்வெட்டு ஆவணங்கள் இதே மாதிரி உள்ளது. மக்களில் புழுங்கு மொழியில மனுசாஸ்திரம் இது பெருசா இருந்தே கிடையாது. ஏன்னா அர்த்தசாஸ்திரம் அர்த்தசாஸ்திர முறைப்படிதான் வந்து இங்க எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் சாதாரண மக்கள்கிட்ட ஒரு நிலங்கள் இல்லாததும் அவங்களோட பேர்கள் எந்த இடத்துலயும் பதிவு பண்ணாம இருக்கிறது அர்த்தசாஸ்திரத்தோட ஃபண்டமெண்டல் தானே? இல்ல இல்ல அப்படி இல்லைங்க கிடையாது. அது சொல்லிட்டு அவங்க செய்யல. அதெல்லாம் ஆக்சுவலா அந்த விதமான பெரிய யோசனை எல்லாம் நம்ம சாதாரண மக்களுக்கு கிடையாது. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மாதவர் மாதவாச்சாரியார் ஆரம்பிச்சதுதான் கிருஷ்ணதேவர் இதுன்ட்டு சரியா? அப்படியே வந்து அதனோட ஒரு இது தொடக்கமா தான் இது வருது. அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதோட இதுவங்க எல்லாம் இவங்க அதுக்கு முற்றிலும் மாறா நடந்துகிட்டு இருந்தவங்க. அதாவது மாறா நடந்துகிட்டு இருந்தவங்க அந்த ஆட்சியோட வாரிசு கிடையாது இவங்க. நீங்க வந்து அவங்க தெலுங்குக்காரர்கள் அவங்க வந்து அந்த சிந்தனையில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால சொன்னேன். ஆனா அதுல நுண் அரசியல் அதுலயும் இருக்கு. தஞ்சாவூர் நாயக்கர்களும் மதுரை நாயக்கர்களும் ஒரே ஜாதிக்கார கிடையாது. தஞ்சாவூர் நாயக்கர்கள் வந்து ராஜாவோட குருந்தியாவ கட்டவன். ரெண்டு பேரும் சம்பந்தம் இறங்குங்க. மாமா மச்சான் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் மாமா மச்சான். தஞ்சாவூர்காரன் வந்து நேரடி ராயல் பிளட். அவங்க எனக்குப்படி இவன் வெத்தலை மடிச்சு கொடுக்குறவன் மதுரைக்காரன். அடப்பக்காரனா? அடப்பக்காரன். அதனாலதான் சண்டையை நிலைஞ்சி இவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சண்டை நிலைஞ்சி. தஞ்சாவூரோட கடைசி நாயக்க மன்ன விஜயராக நாயக்கர் மதுரைக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கல, சொக்கநாத நாயக்கனுக்கு பொண்ணு கொடுக்கலங்கிறதுனாலதான் மதுரை கோட்டையை குளிச்சு விட்டாங்க. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாலாம். அதுக்கு மீடி போன மதுரை தஞ்சாவூர்காரி கேட்டாலாம் இது வந்து இது அரண்மனையா உங்க அப்பங்காரோட குதிரை லாய அளவுக்கு கூட பெருசா இல்லையா இல்ல மாட்டு கொடுத்துற மாதிரி இல்லையேன்னு கேட்டாலாம். அதுதான் சண்டைங்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஜாதிங்கிறது அதுக்கும் லிங்கம்ப நாயக்கன் வேறொரு லிங்கம்ப நாயக்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. லிங்கம்ப நாயக்கன் கடைசி பியூர் எடுக்கிறான் சந்திரகிரி ராஜா. இல்ல வந்து தஞ்சாவூர் வந்து கொஞ்சம் குறைஞ்சவங்களா? இல்ல தஞ்சாவூர் தான் அதிகமானவங்க. அதிகமானவங்க ரகுநாத நாயக்கோட பேரன் வீரகுநாத நாயக்கன். அவன் கடைசி அந்த பையன் பேரு அழகிரி நாயக்கன்னு பேரு அவனை நாகப்பட்டத்துல வச்சிருந்தாங்களாம். அப்புறமா அதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தவன் தனா ஆட்சி எடுத்துக்கிட்டான். அவன் சாகுஜிங்கிறவன் ஆட்சி எடுத்துக்கிட்டான். அதுதான் சிவாஜியோட சின்னம்மா பையன் துரைசிங்கவேல். இந்த தஞ்சாவூர் வந்து அந்த காலத்துல கோதாவரியோட செழிப்பான ஊரா? கண்டிப்பா செழிப்பான ஊர் தான். பிரதாப் சிங் சிம்மன் ஒருத்தர் பிரதாப் சிங் ஒருத்தர் இருந்தாரு. 1736 to 1764 அந்த காலகட்டத்துல அந்த இடத்துல ஹைதர் அலி நடமாடினா. ஹைதர் அலி ரைடுன்னு சொல்றாங்க. அத சென்னையில காளியம்மன் கோயில் வரைக்கும் கூட வந்துட்டு போனா சொன்னாங்க. தம்புச்சட்டி ஸ்ட்ரீட் வரைக்கும். அப்ப தஞ்சாவூர்ல ரைடு ஆனப்ப அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். ஆனா அணைகளை எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டான். அதனால வறுமை இருந்துச்சு. அதுல இருந்து 20 வருஷம் வறுமை. அது வந்து துளசாஜி மகாராஜா வந்த வரைக்கும் தீரல. துளசாஜின்னு அவருக்கு பிறகு வந்தாரு. பிரதாப் சிங் அடுத்து வந்தவர் துளசாஜின்னு பேரு. அந்த துளசா மகாராஜா வந்த வரைக்கும் தீரல. அதுக்கப்புறம் ஆட்சியே முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ்காரன் பென்ஷன் கொடுத்து
ஒரு கிறிஸ்டின் மிஷினரி இருந்தார் வாட்ஸ் பாதிரியார்னு. அப்புறம் சரபோஜிக்கு ரெண்டாவது சரபோஜிக்கு தம்பி நீங்க சொல்ற போல எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கி விடுவிச்சிட்டாரு. இல்ல நிலைமை மோசமாயிருக்கும். இல்ல எல்லாத்தையும் இந்த 100 வருஷத்துக்கு மேல பழிய போடுறாங்களே, 100 வருஷம்தான் தூர்வாராம இருந்தாங்களா கல்லணைய? இல்ல இல்ல அப்படி இல்லைங்கிறது, கல்லணையை பத்தி யாருமே யோசிக்காத காலம் எல்லாம் உண்டு. ஆக்சுவலா கல்லணைங்கிறது யோசிக்காத காலம், சாதாரண ஒரு அணை கட்ட பாத்திரம் அவ்வளவுதான், அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் யோசனை இல்ல. பழம்பெருமையை பேசணுங்கிறதே நம்ம இங்கிலீஷ்காரனை பார்த்தா நம்ம கத்துக்கிட்டோம். அவன் தான் இப்படி ஒரு கேட்டான், உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, அப்பா என்ன செஞ்சாருன்னு உடனே எடுத்து விட்டது. நம்ம ஆளுங்கதான் கைப்பீதுகள்ங்கிறத ப்ரொபோசல்ல அப்படிதான், எங்க அப்பா வந்து புலி அடக்குனாரு அப்படிங்கிற ஒரு வாசகம் ஒரு 20 டாக்குமெண்ட்ல வருது. 20 ஜமீன்தாரி 20 பாளையக்காரர்கள் ஜமீன் அந்தஸ்து கோருகிற பொழுது இந்த ஒரு முன்வாதத்தை முன் வைக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்துல புலி வந்துகிட்டு இருந்துச்சா, எங்க தாத்தாவோட அப்பா அந்த புலியை வந்து கையால பிடிச்சி வாயை பிடிச்சி பிடிச்சாரு, அப்படி புலி செத்து போச்சு. அதுல இருந்து அவர் பெரும் வீரத்தை பாராட்டி இந்த ஜமீனை கொடுத்தாரு அப்படிதான் சொல்றாங்க. இப்படி உயிர் உணை வச்சில் தான் ஆரம்பிக்குது. இன்றைய இந்தியாவை பத்தியான ஒரு கணிப்பு தோல, இன்றைய இந்தியாவை பத்தி, இங்க இருக்க உற்பத்தி முறை பத்தி. இன்றைய இந்தியாங்கிறது நீங்க சில பேர் முதலாளித்துக்கு முதலாளித்துவ உற்பத்தி இதா மாறி இருக்கு இப்ப உற்பத்தி முறைங்கிறது. அது வந்து ஜேசிபி குமரப்பாவோட அந்த தன்னிறைவடைந்த பொருளாதாரம், அது வந்து ரொம்ப முக்கியமா அது அது கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு படுது. இதே மாதிரி சமயங்கள்ல பக்கத்து ஊர் போக முடியாம இருக்க ஒரு சூழ்நிலை இதை வந்து எதிர்கொள்ற முதல் தலைவியா இந்த தலைமுறையில நம்ம பெரியம்மை காலத்துக்கு பிறகு கரோனா காலத்துல. இதே மாதிரி சமயங்கள்ல தன்னிறைவு உள்ள ஒரு பகுதியா இருந்திருந்தா அவனுக்கு எந்த வித கவலையும் இருந்திருக்காது. கேக்குது தோழர், பாளையங்கள் ஒளிஞ்சது நல்லதா கெட்டதா? ஆமா, நிச்சயமா நல்லதுதான். எந்த விதமான முறைகளும் ஒழிகிறது நல்லதுதான். உண்மையில பாளையம்ங்கிற பேர்ல இல்லாம ஆந்திராவில ஏகப்பட்ட கிராமங்கள் அந்தந்த ஊரு லோக்கல் ரவுடி கிட்டதான் கீழ பாளையக்காரர்களுக்கு இடையில நடக்கிற சண்டைகள் இருக்கு இல்லையா, இப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்க மராமத்து செஞ்சுக்கிட்டு பக்கத்து நிலத்துல வந்து அத குலைச்சு விட்டீங்கன்னா அது சரியான ஒரு இதா? இல்ல, அது எப்பயுமே விஷமக்காரர்கள் செய்யறது, அது வந்து செய்யறதுக்கு ஆள் இருக்கு. இல்ல இல்ல, அது வந்து பொதுவா ஜமீன்ல பெரிய மேல்மட்டத்துல பகை இருந்தாதான் செய்வாங்க. மங்கம்மா காலத்துல, மங்கம்மாளுடைய காலத்துல பாளையக்காரர்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் கர்நாடக பகுதியில உள்ள அணையை உடைக்கிறதுக்கு வந்து போனாங்க. இல்ல, அது இன்டர்ஸ்டேட் ரைவல்ரி, அது மூக்கறுப்பு போர் காலம். அது மூக்கறுப்பு போர் காலத்துல நடந்துச்சு. சாதாரணமா அது வந்து இந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்ப உள்ள அதே மாதிரி கஸ்டமர் ரைட்ஸ் அப்ப இருந்துச்சு. சாதாரணமா ராமநாதபுரம் இருக்குல்ல, அது ஜமீன்தாரியா மாறதுக்கு அதோட அந்த இவர் தான் இதுக்கு பெரியார் அணைக்கு முத முதல்ல ப்ரொபோசல் கொடுத்தவரு. ராமநாதபுரம் ஜமீன்தாரி தான் பெரியார் அணை கட்டுவதற்கான முதல் முன்வரைவே இல்ல முன்முனைவே அனுப்பினது, திட்ட வரைவு அனுப்பினது. அது எல்ல இருக்கு, அதுல இருந்து வர்றதுக்கு குறைஞ்சது 4 பாளையத்தை தாண்டி வரணும். ஆனா அவங்க எல்லாம் செஞ்சாங்க. இப்ப வந்து காரையார் அணைன்னு ஒரு அணை இருக்கு, அது சிங்கம்பட்டி சமஸ்தானத்துல இருக்கு, சிங்கம்பட்டிங்கிற பாளையம். அதுல இருந்து கிழக்க வர்றப்ப அந்த காரையார் டேம் வந்து தாமிரபரணி எங்க வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ராமநாதபுரம் இத பத்தி ஒரு சந்தேகம், அதாவது ராமநாதபுரம் வந்து எந்த போர்லயும் பெருசா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்ட மாதிரி தெரியல. ஐயோ, முத்துராமலிங்க சேபதி அது அதிகமா சண்டை போட்டது.
அவங்க நேரடியா இது பண்ணாங்களான்னு கேக்குறேன். நேரடியா நேரடியா இருந்தா நேரடியா இருந்ததுனால தான் ரெபல் முத்தாமலைக்கு செத்து போயிருந்து அவருக்கு பேரு. ஓகே. அதனாலதான் அவங்கள ஜமீனா இறக்குனாங்களா? ஆமா டிமோட் பண்ணாங்க. ஓகே ஓகே. டிமோட்டும் இப்போ பொம்பளை வரிசை கொடுத்தாங்க. முக்கியமா முதல் பொம்பளை வந்து பொம்பளை தான். ஆ மகாராணி ஆஃப் ராம்நாடு. ஓகே ஓகே. அதாவது சுதந்திர போராட்டத்துல முதல்ல முதல்ல இந்த ராயல் ஃபேமிலியில ஒருத்தர் செத்து போனானா அது ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி தான் பேரு. இங்கிலீஷ்கார அப்படிதான் எழுதுறாத. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. 1785 இருந்த வருஷம். ஓகே ஓகே. சிலது சிலது இந்த மார்க்கே வச்சிடறான். பிளாக் பாயிண்ட் சொல்ல மாதிரி பிளாக் பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தா அவங்கள வந்து அவங்க மன்னிக்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் அவனை அப்படிதான் ராஜா அவரு கூட அப்படிதான் பண்ண அவர் ஸ்டேட் ஆஃப் கோட்டன் தான் பேரு. அவரை எந்த அளவுக்கு பண்ணா ஹார்ட் இன்ஜி பிரே பண்ணி ஒருத்தர் இருந்தார் வைஸ்ராய். அவரு இவர் ஆஸ்திரேலியா அவர் பொண்ணை கட்டிட்டு மோலி ஃபிங்க் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியா பொண்ணை கட்டிட்டு இருந்தாரு 1916 கடைசி வரைக்கும் இந்தியாவுக்கு வர விடலையே வெளிநாட்டுல செத்து போனாம. ஹலோ கேக்குதா? கேக்குது ஹலோ கேக்குது. அதான் கடைசி வரைக்கும் ஹார்டிஞ்சி பிரபு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜா இங்கிலாந்து ராஜா அனுப்பினாரான். கருப்பனு வெள்ளக்காரச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது குழந்தை வந்து ரவுடியா இருக்குமேன்னாரான். அதுக்கு தகுந்தபடி அந்த புதுக்கோட்டை ராஜாவுக்கு பிறந்த பையனும் ஹார்ஸ் ரேஸ் ஹோமோசெக்ஸ் இப்படி எல்லாம் இருந்தானா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோசல் வெளிநாட்டுக்காரிய கல்யாணம் பண்ற ப்ரொபோசல் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்கார நோட்டு போட்டு இந்த பதிலுதான் ஆயிடுனா புதுக்கோட்டை ராஜா பையன் மாரி ஆயிடுவ நாங்க அனுமதிக்க முடியாது. வி ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் டு தி ப்ரொபோசல் அனுப்பினாங்களா. நல்ல ஒரு பிளாக் மார்க் வச்சுட்டு அதை பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கிலீஷ்காரன். வேற ஒண்ணும் இல்ல. கிறிஸ்டினா மாறி இருந்தா ஒத்துருப்பான். ரஞ்சித் சிங் எல்லாம் கிறிஸ்டினா மாறினவன். அதான் பாளையம்ங்கிற வார்த்தையே படை வீடு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்க்கலாமா? அதான் சரியான வார்த்தை. பாடி வீடுங்கிறது பாடி வீடு இல்ல படை வீடு. ஆங்கிலத்துல அவங்கள்ட்ட ஒரு கான்செப்ட் இருந்துச்சு பேரக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை அப்படியே பயன்படுத்திக்கிறோம். கண்டோன்மெண்ட்ங்கிறத பயன்படுத்திக்கிறோம். அதான் அதாவது சிவில் நிர்வாகமும் இருக்கணும் இல்ல அதனால கண்டோன்மெண்ட் சொல்றோம். பேரக்ஸ்ல சிவில் நிர்வாகம் இருக்காது. கண்டோன்மெண்ட்ங்கிறது சிவில் நிர்வாகம் இருக்கும். பாளையத்துல பொதுவா சிவில் நிர்வாகம் இருந்துச்சு. சீனாவை போன்ற ஒரு வார்லார்ட்ஸ் அவங்க போர்க்கிழார்கள். ஆமாமா பாளையக்காரர்கள் என்றவங்க வந்து போர்க்கிழார்கள். போர்க்கிழார்கள் தான் உண்மையா. அந்த ஒவ்வொரு ஏரியாவில அவங்களுக்கு உண்டு. அவங்க அவங்களோட ஆட்சி ஒரு குறிப்பிட்ட இதுல கிராமங்கள்ல செல்லுபடி ஆகக்கூடியது. அவங்க சொன்னா கேட்பாங்க. கட்னிவாடி ஜமீனா இருக்கட்டும் எந்த இதா இருக்கட்டும் வார்லார்ட்ஸ். ஓரளவுக்கு தஞ்சாவூரோட இது விவசாய இது வீழ்ச்சிக்கும் பாளையக்காரத்தோட தோல்விக்கும் ஆழ்ந்த சம்பந்தம் உண்டா? இல்ல தஞ்சாவூர்ல வந்து என்னைக்கும் இந்த பாளையக்கார முறையோ இந்த முறையோ இருந்தது கிடையாது. தமிழ்நாடு பாளைய தமிழ்நாட்டுல இண்டிபெண்டா சில கிராமங்களை இது பண்ணி எஸ்டேட்டா மாத்தினாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தஞ்சாவூர்ல மட்டும் தஞ்சாவூர்ல ஒரு புதிய அமைப்பு உருவாக்குறாங்க எஸ்டேட்னு பேரு. ஒரு 50 வில்லேஜ் சேர்த்து எஸ்டேட்னு மாத்தினாங்க. அவர் ஜமீன்தார் கிடையாது. ஆனா எஸ்டேட் அதே அளவுக்கு பவர் உண்டு. ஜமீன்தாருக்கு ஈக்குவலான பவர் உண்டு. ஆனா எஸ்டேட் ஆப்சன்டி லேண்ட் லார்டுங்கிறது தஞ்சாவூர்ல தான் இருந்துச்சு. அதாவது நேரடியா விவசாயம் பண்ணாம 1000 விவசாயிகள்ட்ட இருந்து ஒருத்தர் எம்ப்ளாய் பண்ணி ஒருத்தர் மட்டும் வரிய சொல்லிட்டு கொடுப்பாரு. அவர் எஸ்டேட் லேண்ட் லார்ட். அவருக்கு லேண்ட் லார்டு தான் பேர் கொடுத்தாங்க. மிராசி அப்படின்னு பேரு. மிராசி ரைட் மிராசிதார் அப்படின்னு. நேரடியா தஞ்சாவூர பாளையக்காரர் ஆட்சி புரியும். பாளையக்காரர் டெல்லியில இருக்கிறது ஆட்சி புரிஞ்சு டெல்லியில இருக்கிறத லண்டன்ல ஆட்சி புரிஞ்சு எல்லாரும் கமிஷன் வாங்கிட்டாங்கன்னா அது மூலமா தஞ்சாவூர் வீழ்ச்சி அடையும் இல்லையா? என்ன கேக்குறேன்னா இந்த பொருளாதார முறை இருக்கு இல்லையா, அது மார்க்ஸ் சொன்ன பொருளாதார முறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு
இதுல வந்து நிறைய கமிஷன் ஏஜென்ட் இருக்கிறதுனால பழையத்தாரன் ஒரு கமிஷன் ஏஜென்ட் தான், அவங்களுக்கு மேலயும் பெரிய கமிஷன் ஏஜென்ட் கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. சோ அது வந்து தஞ்சாவூர் உலக போர் இரண்டாம் உலக போர் எல்லாத்திலயும் இந்த உணவு எல்லாத்தையும் பதுக்கி இதுக்கி இந்த இது வந்து வழக்கம் இன்னும் கூட வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்பயும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பதுக்குது. சோ இது ஃபுல்லாவே இந்த தோல்வி பாளையத்தாரோட தோல்வி வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டா தமிழ்நாட்டோட வீழ்ச்சிக்கு. இல்ல டேர்னிங் பாயிண்ட் சொல்ல முடியாது, அது வந்து முறை வந்து அன்சஸ்டைனபிள் முறை, அதனால சீக்கிரம் போச்சு. எல்லா இடத்துலயும் கொண்டு வந்திருந்தா அது சமாளிச்சு நின்றுக்கலாம், ஜமீன்தாரி முறையா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க, அது எல்லா இடத்துலயும் இருந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டோட பல்படித்தான முகை அந்த ஹெட்ரோஜினஸ் இன் நேச்சர் வந்து அது சரியா ஒத்துழைக்கல. வந்து பல முறைகள் உருவாக்குறாங்க. ஆமா, வில்லேஜ் சிஸ்டம் கடைசியா உருவாக்குறதா ரைட் வாரி. ஃபர்ஸ்ட் அந்த மிட்டா மிராஸ் எல்லாம் ஏஜென்ட்க்கு தான், அவங்க அவங்க தான் பின்னாடி பண்ணையாளர்கள் எல்லாம் மாறுது. அந்த ரெவென்யூ வில்லேஜ் செட்டில்மென்ட் இஸ் யாரு எஸ்டேட்ஸ் எஸ்டேட்ஸ் பண்ணையாரா மாறுறாங்க. நீங்க ஜமீன்தாரி முறை இருந்தா பெஸ்ட்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, எதையும் பெஸ்ட்னு சொல்லல, எதுமே பெஸ்ட் கிடையாது. நேரடியா விவசாயி சாவடி பண்றது தான் பெஸ்ட். ரைட் வந்தது தான் பெஸ்ட் இல்லையா? ஆமா, அதுதான் பெஸ்டா இருக்க முடியும். ஆப்சன்ட் இல்ல இல்லாடுறதுமா பெஸ்டா இருக்க முடியும். என்ன பிராக்மெண்டேஷன், ரஷ்யாவில கூட்டு பண்ணை முறைன்னு சொல்றோம், அது மாதிரி இல்லாம பிராக்மெண்டேஷன் வாங்கறதுக்கு நான் பெரிய ஆளா இருக்கணும். அதுக்கு இந்த பிராக்மெண்ட், அதனால இங்க வந்து விவசாயிகளா இருக்கதான் பெட்டர். பன்னியால் முறை இதெல்லாம் எல்லாமே சட்டத்தினால இருந்து சட்டம் வர்றதுக்கு வேண்டி செத்து போச்சு அந்த முறையுமே. இல்ல, அது அவர் கேட்டதுல அந்த கொலாப்ஸ் கேட்டாரு. அந்த கொலாப்ஸ்ல வந்து ஹைதர் அலியுடைய படையெடுப்பு முக்கியமானது தஞ்சாவூர் பகுதியில். இல்ல, அத வந்து எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. பழைய லேண்ட்லார்ட்ஸ் அங்க கிடையாது, பழைய பார்ப்பனர்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடுதுலதான் புதுக்கோட்டை கல்லறை வந்து நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இப்ப இருக்கிறாங்க ஹைதர் அலி காலத்துல வந்தவங்க தான் புதுக்கோட்டை மதுரை பகுதியில இருந்து கள்ளத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து விவசாயம் பண்ணவங்க கிடையாது, நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. நிலங்களை ஆக்கிரமிச்சு அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் நடக்குது, அதெல்லாம் நீண்ட காலம் நடக்குது. அதுக்கப்புறம் பின்னாடிதான் செட்டில் ஆக வேண்டியதா இருக்குது பாசனம் எல்லாம். அப்ப ஹைதர் அலியுடைய படையெடுப்பு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து டெல்டா பகுதியில உருவாக்குது. எல்லாம் ஓடிடுறாங்க, நிலங்களை விட்டே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன செட்டில்மெண்ட் தான் திருப்பியும் வந்து பாசனங்கள் அதெல்லாம் ஆவறதுக்கு டைம் எடுக்குது. அது ரொம்ப முக்கியம், அந்த கொலாப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது ரெண்டாவது மைசூர் போர் நினைக்கிறேன், திப்பு தலைமையில வந்தாங்க அவங்க. ஆனா இல்ல இல்ல, ஹைதர் ரெண்டாவது மைசூர் போர்ல ஹைதர் இருந்தாரு, திப்பு தான் அந்த தஞ்சாவூருக்கு வந்தது. தஞ்சாவூருக்கு வந்தது திப்பு தான். எல்லாமே நிலத்தை விட்டே ஓடிடுறாங்க. இவரு ஏது இருக்காரு நம்ம கந்தசாமியா அது பேரு காளி காளி காளிமுத்து காளிமுத்து ரொம்ப அருமையா எழுதிருப்பாரு. இறந்துட்டாரு வரலாற்று ஆய்வாளரு, அவரு நல்லா எழுதிருப்பார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மைசூர் வந்து தன்னோட இது ஆதிக்கத்தை செலுத்துது காவேரி மேல. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இப்போ ஐடி பெங்களூர்லாம் ஐடி கிடி டெவலப்மெண்ட்லாம் வந்து இன்னும் இல்ல, அதெல்லாம் 80ஸ்க்கு பிறகுங்க. 80ல என்னன்னா 76ல ஒரு ஒப்பந்தம் நடக்குதுங்க. வேற வேற டாபிக் போறோம், காவேரி பிரச்சனைக்கு போறோம். பிடிக்காத உனக்கு? இல்ல இல்ல, பாளையத்தை பத்தி பேசுவோம்.
தஞ்சாவூர் வந்து ஸ்டேட் சபையில இருந்துச்சு, தனிநபர்கள் ஸ்டேட் கேக்குதா? ஹலோ, பாளையக்காரர்கள் வந்து தெலுங்குன்னு சொல்றதுனால அவங்க ஒரு தமிழ் தேசியத்துக்கு தலைமை தாங்குற அளவுக்கு கிடையாதுன்னு சொன்னீங்களா? ஏன்னா அவங்க கொஞ்சம் தெலுங்குக்காரன் கூட கொஞ்சம் சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு, அதாவது ஒரு தமிழ் தேசியத்தை தலைமை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த இது இருந்துச்சா, இல்ல வெறும் அவங்க பாளையத்தை காப்பாற்றணும்ன்ற ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் சண்டை போட்டாங்க? எஸ்ரரா, எனக்கு கேக்கலையா? மத்தவங்களுக்கு கேக்குதா? மைக் 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 ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிருக்கு, மைக் ஆன் பண்ணி. ஹலோ ஹலோ ஹலோ, ஆ சுகிதா கேளுங்க, இப்ப கேளுங்க, அவர் கேக்கும். அதாவது தமிழ் தேசியம்ங்கிற ஒரு உணர்வோ தனித்தமிழ்ங்கிற அந்த உணர்வும் கிடையாது பொதுவா. இத முத முதல்ல தூண்டினது வந்து இவர் தான், புலித்தேவன் தான் தூண்டினது. அதான் முத முதல்ல புலித்தேவனும் மருதுபாண்டியர்களும், இந்த மருதுபாண்டியர்கள் தான் முக்கியமாவே இது இந்த இப்படியான எண்ணங்களை விதைத்தது. காரணம் என்ன? இல்ல அவங்கள்ட்ட இருந்த முரண்பாடு இல்லாம ஒரு விஷயம் வந்து வெளியில வராது. முரண்பாடு இல்லைன்னா இப்போ இங்க தமிழ் தேசியம் தூக்கி பிடிச்சவங்களோட முரண்பாடு பாத்தீங்கன்னா அந்த முரண்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். அதே முரண்பாடு அங்க இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. தெலுங்குக்காரங்க இருந்ததா? அதாவது மருதுபாண்டிகளை தூக்கி விட்டுட்டு தெலுங்கு வம்சத்தை தான் உள்ள கொண்டாந்து வச்சான் இங்கிலீஷ்காரங்க சிவகங்கையோட அரண்மனையில. சிவகங்கை அரண்மனைக்கு கௌரி வல்லவ உடையத்தவன் வந்து தெலுங்கா? ஆமா கண்டிப்பா. அவங்க ராஜேஸ்வரி, ராமநாதபுரத்துல உள்ள ராஜேஸ்வரியை கொண்டாந்து வச்சிருப்பாங்க பாத்துப்பீங்க. அவங்களும் அகமுடையார்தான். அகமுடையார் தெலுங்குல இருக்காங்களா? சொக்காரங்க. அகமுடையர் இல்லைங்க. வடுகநாத வடுகநாதங்கிறது அகமுடையர் வைக்கிற பேரா? இல்ல வடுகநாதங்கிறது என்ன தேர இது தெரியுமா? கௌரி வல்லவ உடைய இவனுக்கு பதிலா வந்தவன் வந்து யாரு? கௌரி வல்லவ உடைய தேவன். ஆமாமா, படமாத்தூர் கௌரி உள்ள வந்தது வடுகரா? தெலுங்கு தெலுங்குக்காரங்க. அந்த சாமியே அங்க தெலுங்கு பெண் வழியில வடுகர்களுக்குங்க, பெண் வழியில வடுகர்கள். அதனாலதான் வடுகநாத தேவர் வடுகநாதன் வந்தது. ஒன்றுக்கு பேர்பட்ட மனைவிகள் அதுல தெலுங்கு கலப்பு இருக்கிறதுனாலதான் அவங்க இது பண்ணது. இதுல ராமநாதபுரம் எல்லாம் இன்னமும் தெலுங்கு கலப்பு உண்டுங்க. அதுக்கு மறவர்கள் அகமுடையர்கள் வந்து இவர் மட்டும்தான் அகமுடையர்கள், வரலாறு வந்து அதிகமாதான். அவரு போய் காங்கிரஸ் கொடுத்து பணம் கேட்டாரா? கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இது போட்டு விட்டாரு. அதுதான் இது நடந்தது. புதுக்கோட்டை காட்டி கொடுத்தான்னு சொல்றதெல்லாம் இல்ல. அது இல்ல, வரலாற்று குறிப்புகள்ல பிரிட்டிஷை வச்சிருக்கிற குறிப்புகள்லயே வந்து மருதுபாண்டியன் சொன்னதும், அதை விட ஊமத்துறை திருச்சி மலைக்கோட்டையில சூரட்டி ஒட்டும்தான் இருக்குது. ஆனா ஊமத்துறையின வரலாறு வந்து முழுக்க வந்து மறைக்கப்பட்டு திட்டமிட்டு பூலித்தவன் வந்து முன்னிறுத்தப்படுறாங்க. தொடர்ந்து இந்த திட்டமிட்டு ஒரு கெரிலா வார்பேர், ஒரு கெரிலா வீரன். அவன் தமிழ்நாட்டுடைய முதல் கெரிலா வீரன் ஊமத்துறை தான்.
ஆனா ஊமை துறை அறிக்கை வந்து மலைக்கோட்டையிலே ஒட்டுறான், அவன் போஸ்டரே ஒட்டுறான், தமிழ்நாட்டுக்கான தமிழ் தேசியத்துக்கான போஸ்டரே ஒட்டுறான். ஆனா அந்த வரலாறு இருக்கு, ஜம்பு தீபப்படுது, ஜம்பு தீபம்னு இருக்கு, நாவலன் தீவுன்னு இருக்கு. கடைசி தூக்கு போட்டது ஊமைத்துறை தான் தொடர். ஊமைத்துறையோட வந்து இது முடிஞ்சிடுது. தமிழ்நாட்டினுடைய எல்லா பாளையக்காரர்கள் எதிர்த்த இவங்க எல்லாம் முடிஞ்சிடுது. ஊமைத்துறை தான் நீண்ட காலம் வந்து தலைமறைவா இருக்கிறது. மலைப்பகுதி இருக்கணும் இல்லையா? காடுப்பகுதி, மலைப்பகுதி உள்ள எல்லாம் காடுதான் இருந்தது. உங்களுக்கு சிவகங்கையில இருந்து திருச்சி வரைக்கும் காடுதான் தோழர், எல்லாமே காடுதான். இல்ல இல்ல, ஊமைத்துறையோட ட்ரேஸ் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து கிளம்பி நேரம் வத்தலகுண்டு வரைக்கும் போகுது. அந்த வத்தலகுண்டுலதான் கடைசி சண்டை. இல்ல கடைசி சண்டை, ஆனா அவன் எல்லாரையும் இணைக்கிறது, கோபால் நாயக்கர் இணைக்கிறது வரைக்கும் எல்லாரையும் இணைக்கிறான் அவன். இணைந்து செயல்படுறது ஊமைத்துறை தான். ஊமைத்துறை தான் எல்லாரோட இணைந்து செயல்படுறது, எல்லாருக்குமான உறவு ஊமைத்துறை தான். இவங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுடைய அறிக்கையே சொல்லுது, அந்த ஆவணமே சொல்லுது, அவன் வந்து மலைக்கோட்டையில சூரட்டி ஒட்டுந்து கோயில் வாசல்லையும் திருச்சி கோட்டையிலையும் வந்து சின்னது சின்ன மருது அறிக்கை தான். ஜம்பு தீபகர் பிரகடனம் சொல்றேன், ஜம்பு தீபகர் பிரகடனம் இல்ல இல்ல, ஜம்பு தீபகர் பண்றது மொத்தமா அது எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. அவங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. ஏங்க, ஹைதரலியோடையும் திப்பு சுல்தானோடையும் அவங்க வந்து உறவு வச்சுக்கிறாங்க. உறவு வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஒரு தாக்குதல் நடத்தணும்ட்டு அது வந்து தோல்வி அடைஞ்சிருது. அது திட்டமிட்டு உடைச்சி அது வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருது. இல்லைன்னா மிகப்பெரிய சண்டையா மாறி இருக்கும். அது அவ்வளவு சுலபமா விழுந்திருக்காது. ஆனா இந்த பாளையக்காரர்கள் ஒளிஞ்சது வந்து மக்களுக்கு நல்லது தானே இல்லையா? எந்த மக்களுக்குன்னு தெரியல. கண்டிப்பா உள்ளூர் ரவுடி ஒளிஞ்சா மக்களுக்கு நல்லது தானே இருக்கும். ஏகாதிபத்திய வரது அதை விட நல்லதா? அது சரியான கருத்து கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. நம்ம அப்படின்னா யார் வந்து உடனடி மக்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆண்டானா சேர சோழர்கள் ஆட்சி ஆண்டாங்களான்றது வரலாறே இல்லை இங்க மக்களுக்கு. இங்க உழைக்கும் மக்களுக்கு வந்து எவன் ஆட்சி ஆண்டா, ஆனா அவனுக்கு தெரிஞ்சது அந்த 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 பண்ணையாரும் அவங்களுடைய அரசாங்கம் தான் அவனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு மக்களும் சாதாரண மக்களும் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆண்டா, சேர மன்னன் ஆட்சி ஆண்டா, எந்த வரலாறுலயும் எங்கேயும் அவங்களுடைய வரலாறு பதிவுப்படல, அவங்க வரலாறு அவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து இந்திய வரலாறுல ஃபண்டமெண்டல். இதுல வந்து பிரிட்டிஷ்காரன் போனான்னா எனக்கு தெரிஞ்ச உதாரணி ரவுடி சந்தா தானே எனக்கு நல்லது. இல்ல கொள்ளக்காரன் ரவுடி பிக்பாக்கெட் எல்லாருமே கெட்டவன் சொல்லிட்டு பிக்பாக்கெட்ட வந்து அதிகமா இல்ல கொள்ளக்காரன் பிக்பாக்கெட் எல்லாரும் ஒன்னாக்க கூடாது. நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி எது எது எதுக்குது? இல்ல இந்த காலகட்டத்துல எது
இது முரண்பாடு வந்து அதிகம் எது இன்னும் மோசமானதுன்னு பார்த்து அப்படிதான் பாக்கணும், அளவீடா தான் பாக்கணும். அழியப்படல அவங்க அவங்க மேல உள்ளவங்களுக்கு என்ன சொல்றது ரேஷியோ பிட்வீன் இந்த மேல உள்ள லேண்ட்லார்டுக்கும் பாளையக்காரங்களுக்கும் அந்த அந்த வரவு செலவுல உள்ள ஏற்பாடுகளும் பக்கத்துல உள்ள பாளையக்காரங்களுக்கு போட்டியில தான் அவனுக்கு அழிஞ்சாங்களே தவிர சாதாரண உழைக்கும் மக்களை எப்பயும் சுரண்டிட்டு இருக்காங்க, இதுல இருந்து அவங்க எப்படி அழிச்சிருப்பாங்க? அதுக்காக அது போல அழிஞ்சதுக்கான வரலாறு என்ன இருக்க தொடர் இல்ல? அது என்னன்னா நீங்க அப்படி பார்க்க கூடாது தொடர். அது வந்து உள்ளூர் தேசியத்தை வளர்க்கறதுக்கான கருநிலையில இருந்த காலகட்டம். ஜவுளிகளும் கப்பல் கட்டும் தொழில்களும் பயங்கரமா வளர்ந்து இந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தை தான் பிரிட்டிஷ் வந்து அதெல்லாம் அழிக்கிறான். இவர்களை அழிக்கிறதன் மூலம் உள்ளூர் தேசிய தொழில்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான், விவசாயத்தை அழிக்கிறான். அவன் முதல்ல அடிக்கிற வேலையைதான் செய்யறான். அவன் ஆக்குற வேலைன்றது பின்னாடிதான். எல்லாரையும் அழிச்சிட்ட பிறகு அவனுக்கு உடன்பாடு உள்ள பாளையக்காரர்களை ஜமீன்தார்களா மாத்திட்டு அவன் வந்து தனக்கான ஆட்சியை அமைக்கும் போதுதான், செட்டில் ஆன பிறகுதான் அவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அத நம்ம வந்து இவங்களுடைய அது கரெக்ட் தான். 1861 மார்க்ஸோட கோட்டுப்படி 1861 நெல்லு எங்கெல்லாம் பயிரிட்டு இருந்தாங்களோ அவங்களை அழிக்க சொல்லி பருத்திய போட சொல்லி மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கி இருக்கான் பிரிட்டிஷ். சோ அவரோட தேவையிலிருந்து தான் அது நடக்குதே தவிர அந்த தேவைக்கத்தாப்பல ஜமீன்தார்லயோ பண்ணையக்காரல மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல? இருக்கு. அதை பார்த்துதான் மார்க்ஸ் அங்கிருந்து கொதித்து எழுந்து பேசுறாரு. அதுதான் பருத்திய போடுறான், அவனோட இதுக்கு போடுறான், அதுதான் நல்லா இருக்கும். இப்ப எப்படி ஐடி கொண்டு வரான் அவனோட தேவைகளுக்காக அது நடக்கும். அதைதான் மார்க்ஸ் அங்கிருந்து இல்ல பாளையக்காரர்கள் என்ன ஆயிருப்பாங்கன்னா உள்ளூர் தேசியத்தை கட்டமைப்பதற்கான சூழல்ல போட்டியும் மிஞ்சினும் வந்திருப்பான். இப்ப திப்பு எல்லாம் வந்து ஒரு முதலாளிங்க, திப்பு எல்லா சீர்திருத்தங்களும் செஞ்சவன். அதான் அவன் கொண்டு வந்த ரைத்துவாரி முறை வேற, இங்க இருக்கிற ரைத்துவாரி முறை வேற. அவன் கொண்டு வந்து ரைத்து வாரி வந்த போது உழுவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக்கணும் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பார்த்து. அவன் முழக்கமே சமத்துவம் சகோதரத்துவம் தான் வச்சான். உள்ளூர் முதலாளித்துவத்தை வளர்த்தான். அவன் ஏவுகணைகளை உருவாக்கினான், அச்சு தொழிலை வந்து உருவாக்கினான். அவன் தொழில்களை வந்து வளப்படுத்தினாங்க. அப்படிதான் பாளையக்காரர்கள் கூட தொழில்களை வளப்படுத்துற காலகட்டத்துல தான் பிரிட்டிஷ் புரிந்து அதை நாசம் பண்ணது. அப்போ அவங்க வந்து திப்பு ஈக்குவல் கட்டபொம்மன் ஆகாதீங்க. இல்ல கட்டபொம்மன் கூட ஜவுளி வணிகம் பண்ணிருக்கான் தோழர். கட்டபொம்மன் கூட ஜவுளி வணிகம் பண்ணிருக்கலாம். அப்ப பிரச்சனை என்னன்னா அந்த முன்னோக்கி போகக்கூடிய பாளையக்காரர்களே மீண்டு இருந்திருப்பாங்க, பிற்போக்கு பாளையக்காரர்கள் காணாம போயிருப்பாங்க. அதான் சமூக வளர்ச்சி. அப்படிதான் கட்டபொம்மன் வரலன்னா காணாம போயிருப்பான், அவ்வளவுதான். அதை வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு எவல்யூஷனா தான் பாக்கணும். நம்ம வந்து அவங்கள அந்த காலகட்டத்தில இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இந்த கால நின்மையை வச்சு பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறு. நாயக்கர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த பாளையக்காரர்கள்லாம் இவங்களை கருதக்கூடாது. இவங்க ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி வந்து தொடங்கிய காலகட்டத்தை சேர்ந்த பாளையக்காரர்கள். மக்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னா படுத்தினாங்க, கடுமையான வரிகள் போட்டாங்க. ஆனா நாளடைவில் அது வந்து மாற்றங்களை கொண்டு வரும், சர்வதேச மாற்றங்களை வந்து அவங்களும் பார்ப்பாங்க. அங்க திப்பு ஏரியால மைசூர்ல ஏற்பட்ட மாற்றங்கள் தருமபுரி பகுதிகளில் பிரச்சனை கலப்பலையா? இல்ல திப்பு வந்து இங்க மாத்திரம் இல்ல, அவனுக்கு வந்து இன்டர்நேஷனல் இது கூட வியூ பாயிண்ட் கூட இருந்துச்சு. டர்க்கி கூட சேர்ந்துகிட்டு இப்போ நடக்கு, இப்ப சைனா பண்ணது இல்லையா, சைனா ஈரான் டர்க்கி சேர்ந்துகிட்டு அவங்களை எதுக்குது இல்லையா? அதே மாதிரி அவன் துருக்கி மூலமா எதுக்கணும்னா இல்ல அவன் நெப்போலியன் தோத்ததுனாலதான் திப்பு தோத்தான். நெப்போலியனோட உறவு இருந்தது அவனுக்கு, நெப்போலியனோட உறவு இருந்து அந்த கூட்டு தாக்குதலுக்கெல்லாம் அவனுக்கு நிறைய திட்டம் போட்டிருந்தானுங்க. அது நெப்போலியன் வந்து தோத்ததுனால இவனால அதுக்கப்புறம் மீள முடியல. இங்க இருக்க அரசாங்கம் கூட கிழக்கிந்திய கம்பெனி கூட திப்பு கூட முரண்பாடு இருக்க கூடாது, நல்ல உறவு வச்சுக்கணும் தான் விரும்புறாங்க. ஆனா அதை மட திருப்பி விட்டது,
இந்த வேலூர் சமஸ்தானம் தான். வேலூர் ஆளுங்க வந்து வேலூர் லாபின்னு ஒண்ணு இருந்துச்சு, 60 எம்பிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இவன் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணான், கண்ட்ரோல் பண்ணி திப்புக்கு எதிராக திருப்பி விட்டான். ஸோ இந்த இவ்வளவு வேலைகள் வேலூர் சமஸ்தானம் பண்ணிச்சு. நெப்போலியன் வந்து தோத்து போறதும் வேலூர் வேற வேற காலகட்டம். வேலூர் இளவரசருக்கு இப்பயும் வந்து அவன் வந்து மினிஸ்டர் பதவி தரான், இப்ப பிரிட்டன்ல அவர் விசா எல்லாமே போலாம், இந்தியாலயும் அவருக்கு மினிஸ்டர் இது உண்டு, அந்தஸ்து உண்டு. இப்ப கூட இப்பயும் திப்புவை வந்து பிரிட்டிஷ்காரன் இப்பயும் உயர்வா தான் பாக்குறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இது அமெரிக்க இதுல நேஷனல் ஆண்டம்ல திப்புவோட ராக்கெட் பேர் இருக்குது, அண்ட் பிரிட்டிஷ் மியூசியத்திலயும் திப்புவோட அந்த இது எல்லாத்தையும் ரொம்ப உயர்வா தான் பாக்குறான். இப்பயும் அவரை உயர்வா தான் பேசுறான். மருதநாயகம் மருதநாயகம்ஜிமூர் பதிலகம் அவரு, அதான் ஒரு இந்து முஸ்லீமான சொல்றாங்க, அவ்வளவுதான். பிரிட்டிஷ் கனெக்ஷன் உள்ளவன், பிரெஞ்சு கனெக்ஷன் உள்ளவன், பிரெஞ்சுக்காரர்களோடு சேர்ந்து ஒரு இது பண்ணுவான். சரி, தோழர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை இதோட முடித்துக் கொள்வோம்.